சங்கர சம்பிரதாயம் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர்களை அனுசரிக்கிற அத்வைதிகளுக்கு ஸ்மார்த்தர்கள் என்ற பெயரே இருக்கிறது. இப்பொழுது ஸ்மார்த்தர்களாக இருக்கப்பட்ட இளைஞர்களிலேயே பல பேருக்கு இந்த ஸ்மார்த்தர் என்ற பெயர் தெரியவில்லை. தங்களை ஐயர் என்றே சொல்லிக் கொள்கிறார்கள். வைஷ்ணவர்கள் விசிஷ்டாத்வைதிகள் என்றால் ஐயங்கார், துவைதிகள் ராவ்ஜிகளாக இருக்கிறார்கள். அதாவது பேருக்கு பின்னால் ராவ் போட்டுக்கொள்கிறார்கள் அல்லது ஆச்சார் போட்டுக்கொள்கிறார்கள். இவர்கள் ஸ்ரீ மத்வாச்சாரியத்தை பின்பற்றுவதால் மாத்வர் என்கிறோம். இவர்களும் விஷ்ணு பக்தக்காரர்கள் தான். ஆனால் வைஷ்ணவர்கள் என்றால் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியரின் மதத்தை சேர்ந்தவர்கள் என்றே நினைக்கிறோம். மத்வர்கள் ஆச்சார் போட்டுக்கொள்வது போல ஸ்ரீ வைஷ்ணவர்களும் ஆச்சாரியார் என்று போட்டுக்கொள்கிறார்கள். ராஜகோபால ஐயங்கார், ராஜகோபாலாச்சாரியார் இப்படி ரெண்டு தினசாகவும் போட்டுக்கொள்கிறார்கள். மத்வர் என்று ஸ்ரீ மத்வாச்சாரியார் பெயரை வைத்தே அந்த மதஸ்தவரை சொல்வது போல் ஸ்ரீ சங்கர, ஸ்ரீ ராமானுஜர் இவர்களின் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களை அந்தந்த ஆச்சாரியார் பெயரால் குறிப்பிட காணோம். சங்கராத்வைத்தின் என்று ஏதாவது இங்கிலீஷ் பிலாசபி புஸ்தகத்தில் வேண்டுமானால் இருக்கும். லெக்சரில் இந்த வார்த்தை அடிபடலாம். நடைமுறையில் இல்லை. துவைதிகள் ரா, விசிஷ்டாத்வைதிகள் ஐயங்கார், அத்வைதிகள் ஐயர் என்று இப்போது வைத்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக ஸ்மார்த்தர்கள் தான் சாஸ்திரி, சர்மா என்றெல்லாமும் போட்டுக்கொள்கிறார்கள். தீட்சிதர்கள் என்று போட்டுக்கொள்பவர்களும் நம் பக்கத்தில் பெரும்பாலும் ஸ்மார்த்தர்களில் சிலர் மட்டும்தான். யாகம் பண்ணினவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் ஏற்பட்டது இந்த தீட்சிதர் பட்டம். சிதம்பரத்து தீட்சிதர்கள் சமாச்சாரம் வேறு. பொதுவில் அத்வைதிகள் ஐயர் ஜாதி என்றே இப்போது தங்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பேருக்கு பின்னாடி போட்டுக்கொள்கிற ஜாதியை கொண்டு இப்படி சொல்லிக் கொள்கிறோம். இந்த தலைமுறைக்காரிகள் ஜாதி பெயர் போட்டுக்கொள்வதில்லை, அது நிஷித்தமாகிவிட்டது. போன தலைமுறையிலும் ராவ்ஜிகளின் அளவுக்கு மற்றவர்கள் போட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் தாத்தா காலத்துக்கு போனால் நாம் எல்லோரும் ஒரு ஐயருக்கோ ஐயங்காருக்கோ ராவ்ஜிக்கோ பேரன் என்று ஆகும். ஆச்சார் போட்டுக்கொண்டவர்களும் நாங்கள் ஆச்சார் ஜாதி என்று சொல்லவில்லை, ராவ் அல்லது மாத்வர் என்றுதான் சொல்லிக் கொள்வார்கள். அப்படியே ஆச்சாரியார் என்று போட்டுக்கொள்ளும் வைஷ்ணவர்களும் தங்களை ஆச்சாரியார் ஜாதி என்று சொல்லிக் கொள்வதில்லை, ஐயங்கார் என்றுதான் சொல்லிக் கொள்கிறார்கள். ஸ்மார்த்தர்கள் ஐயர் என்கிறோம், சர்மா ஜாதி, சாஸ்திரி ஜாதி என்று சொல்லிக் கொள்வதில்லை. சங்கர பகவத் பாதாலை அனுசரிக்கிறவர்கள் தங்களுக்கு பெயர் ஸ்மார்த்தர் என்பதையே தெரிந்து கொள்ளாத மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள். தங்களுக்கென்று ஆச்சாரியால் இதுதான் தெய்வம் என்று எந்த ஒரு தெய்வத்தையும் வைக்காமல் எல்லா தெய்வங்களையும் சமமாக பார்க்க சொன்னார் என்பது அத்வைதிகளில் பல பேருக்கே தெரியவில்லை. தங்களுடைய உபாசனா மூர்த்தியாக பரமசிவனைத்தான் ஆச்சாரியால் வைத்திருக்கிறார் என்று நினைத்து கொண்டு தங்களை சைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இப்படி நினைப்பதற்கு ஒரு காரணம் தோன்றுகிறது. துவைதி, விசிஷ்டாத்வைதி ரெண்டு பேருமே விஷ்ணுவை உபாசிக்கிறார்கள். இதனால்தான் அத்வைத்தியாக இருக்கப்பட்ட இந்த காலத்து ஸ்மார்த்தர்கள் தாங்கள் அந்த இரண்டு பேருக்கும் மாறுபட்டவர்கள் ஆதலால் தங்களை சைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்று தோன்றுகிறது. ஆனால் இது தப்பு. ஐயர், ஐயங்கார், ராவ் என்பன சம்ஸ்கிருத பெயர்களாக இல்லை. எனவே சம்ஸ்கிருதத்தில் தன் ஜாதியை சொல்கிற போது ஐயங்கார் தன்னை வைஷ்ணவர் என்று சொல்கிறார், ராவ்ஜி மாத்வர் என்று சொல்கிறார். அப்படி அவர்கள் சொல்வதில் தப்பு இல்லை. ஆனால் அத்வைத்தியான இந்த ஐயர் ஜாதிக்காரன் மட்டும் தப்பாக தன்னை சைவன் என்று சொல்லிக் கொள்கிறான். மற்றவர்களுக்கும் இப்படியேதான் தப்பு அபிப்பிராயம் இருக்கிறது. என்னை கூட ரொம்ப பேர் சைவ ஆச்சாரியர் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஜப்பானிலிருந்து ஒரு ப்ரொஃபெசர் ஹஜிமே நக்குமூரா என்பவர் என்னிடம் வந்திருந்தார். அவர் ஆச்சாரியாளுடைய சூத்ர பாஷ்யம், கீதா பாஷ்யம் எல்லாம் படித்திருக்கிறேன், அதிலெல்லாம் அத்வைதம்தான் சொல்லியிருக்கிறதே தவிர சிவனை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே, ஆனால் நீ ஏன் சைவமாக இருக்கிறாய் என்று என்னை கேட்டார். என்னை எதனால் சைவன் என்கிறாய் என்று நான் அவரை திருப்பி கேட்டேன். அதற்கு அவர், நீ விபூதி தானே இட்டுக்கொள்கிறாய், சிவபூஜை சந்திரமௌலீஸ்வர பூஜை தானே பண்ணுகிறாய், எல்லா சங்கராச்சாரியர்களுமே இப்படிதானே சைவமாக இருக்கிறீர்கள், அத்வைத்தத்தில் சிவன் விஷ்ணு என்ற பேதமே ஆச்சாரியால் சொல்லாத போது நீயும் இன்னும் மற்ற சங்கரமடத்துக்காரர்களும்
ஏன் சிவ சின்னங்களை போட்டுக்கொண்டு சிவ பூஜை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவருக்கு நான் பதில் சொன்னேன், சில சரித்திரபூர்வமான உண்மைகளுக்கு போனால்தான் இதற்கு பதில் கிடைக்கும். ஆச்சாரியால் அவதாரம் பண்ணுவதற்கு முந்தி தேசத்தில் என்ன மதம் அல்லது மதங்கள் இருந்தன? வைதிக மதமான சனாதன தர்மமும் 72 துர்மதங்களும் இருந்தன என்று சங்கர விஜய புஸ்தகங்களிலிருந்து தெரிகிறது. ஆனால் வைதிக மதத்துக்கு மாறானவற்றில் முக்கியமானதாக பௌத்தம்தான் இருந்தது. பொதுமக்களிலும் சரி, பெரும்பாலோர் சனாதன வைதிக தர்மத்திலோ இல்லாவிட்டால் பௌத்தத்தை சேர்ந்தவர்களாகவோ தான் இருந்தார்கள். மற்ற மதங்களுக்கு ஏதோ அங்கங்கே ஒரு கூட்டத்தில் குரூப்பில் மட்டும் ஃபாலோயிங் பின்பற்றுதல் இருந்தது. அந்த சின்ன கூட்டத்துக்காரர்கள் அந்த சில்லறை மதங்களை ரொம்பவும் தீவிரமாக பின்பற்றினாலும் கூட, இப்போது கூட இப்படி பல இசம்கள் ஸ்கூல்களுக்கு ஆள்பலம் கொஞ்சமாக இருந்தாலும் அவர்கள் ரொம்ப தீவிரமாக அந்தந்த கொள்கையை பிடித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அல்லவா. பொதுவில் வைதிக மதம் பௌத்த மதம் என்று இரண்டாகவே பெரிய அளவில் பிரித்து விடும்படியாக இருந்தது. இந்த சனாதன தர்ம வைதிக மதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஸ்மார்த்தர்கள் என்றே பெயர். ஸ்மார்த்தர்கள் என்றால் ஸ்மிருதியை பின்பற்றுவீர்கள் என்று அர்த்தம். ஸ்மிருதி என்றால் தர்மசாஸ்திரங்கள். வேதத்தில் அங்கங்கே பரவலாக சொன்ன தர்மங்களை ஒரே இடத்தில் ஒன்று சேர்த்து இன்னும் அதில் வெளிப்படையாக சொல்லாத விஷயங்களையும் அதற்கு அனுசரணையாகவே சேர்த்து நன்றாக வகை தொகை பண்ணி பாகுபடுத்தி சமூகத்தில் இன்னின்னார் இப்படி இப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு ஜீவனாவது மாதாவின் கர்ப்பத்தில் வைக்கப்படுவதிலிருந்து அது பிறந்து வளர்ந்து வித்யாபியாசம் பண்ணி விவாகம் செய்து கொண்டு புத்திரோத்பத்தி பண்ணி கடைசியில் மரணம் அடைந்து தகனமாகிற வரைக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ரூல்களை போட்டு கொடுப்பது தர்மசாஸ்திரம்தான். அவையே ஸ்மிருதிகள். அவற்றை பின்பற்றுபவர்களே ஸ்மார்த்தர்கள். இப்போது ஹிந்து என்ற பெயரில் சொல்லப்படுகிற வேத மதஸ்தர்களுக்கு ஆதியில் இதுதான் பெயர். தர்மசாஸ்திரங்களில் விஷ்ணுவைத்தான் உபாசிக்க வேண்டும் என்றோ சிவனைத்தான் உபாசிக்க வேண்டும் என்றோ சொல்லவில்லை. வேத பிரதிபாத்தியமான வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தெய்வங்களும் இங்கே சமம்தான். எதை உபாசித்தாலும் தப்பில்லை. எல்லாவற்றையும் ஒன்றே என்று புரிந்து கொண்டு உபாசிப்பது விசேஷம். ஆதித்யம், அம்பிகாம், விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரம் என்பதாக சூரியன், அம்பாள், மகாவிஷ்ணு, பிள்ளையார், பரமேஸ்வரன் ஆகிய 5 மூர்த்திகளையும் ஸ்மார்த்தர்கள் பூஜை பண்ணுவார்கள். 5 மூர்த்திகளை வழிபடுவதால் இதற்கு பஞ்சாயத்தன பூஜை என்று பெயர். இஷ்ட தெய்வம் என்று ஒன்றிடம் அதிக பிரீத்தி வைக்கலாம். ஒரே வீட்டிலேயே அண்ணனுக்கு பரமசிவன் இஷ்ட தெய்வமாயிருக்கும், தம்பிக்கு மகாவிஷ்ணு இஷ்ட தெய்வமாயிருக்கும். இதற்காக சைவர் வைஷ்ணவர் என்று 2 மதமாக பிரிந்து போக மாட்டார்கள். சிவ உபாசனைக்காரர்களும் விஷ்ணு உபாசனைக்காரர்களும் தனி ஜாதியாக இல்லாமல் பரஸ்பரம் விவாக சம்பந்தமும் வைத்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் எல்லோருக்கும் பொது வேதம். அதில் சொல்லியிருக்கப்பட்ட கர்மானுஷ்டானங்கள் எல்லோருக்கும் பொது. வேதத்தில் எல்லோரும் யக்ஞ கர்மானுஷ்டானம் பண்ணி ஹோம பஸ்மாவை இட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. தர்மசாஸ்திரங்களிலும் இப்படி சொல்லியிருக்கிறது. அதனால் ஆதியில் எல்லா ஸ்மார்த்தர்களும் பஸ்மதாரணம் விபூதி இட்டுக்கொள்ளுதல் தான் செய்து கொண்டார்கள். விஷ்ணுவை இஷ்ட தெய்வமாக உபாசிக்கிறவர்களும் கூடத்தான். இப்போதும் வைஷ்ணவர்களும் மாத்வர்களும் யாகம் செய்கிற போது ஹோம பஸ்மா இட்டுக்கொள்ளத்தான் வேண்டும். நாமம் போடுவது, அதில் பாதம் வைத்து போடுவது, பாதம் இல்லாமல் போடுவது, இதெல்லாம் பிற்பாடு வந்த வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பண்ணின ஏற்பாடுதான் என்று வைஷ்ணவர்கள் சொல்கிற குரு பரம்பரை கதைகளிலிருந்தே தெரிய வருகிறது. பிற்பாடு விஷ்ணுவை மட்டும் முழு முதல் தெய்வமாக வைத்து அந்த அடிப்படையின் மேல் தனி மதம், தனி ஜாதி என்று பிரித்தபோது அதில் சேர்ந்தவர்களுக்கு புது அடையாளம் தரும்படி ஆகிவிட்டது. இதே போல் மத்வாச்சாரியரின் மதஸ்தர்களுக்கும் கோபி சந்தனம், சாந்து என்று புதிதாக அந்த சம்பிரதாயம் தனி சமூகமாக உருவான போது ஏற்பட்டது. இந்த சம்பிரதாயங்களில் பிரிந்து போகாமல் பகவத்பாதர்களை அனுசரித்து ஆதியான வைதீக வழியிலேயே நின்றுவிட்டவர்களுக்கு வைஷ்ணவர், மாத்வர் என்ற பெயர் என்பது போன்ற பெயர்கள் ஏற்படவில்லை. ஸ்மார்த்தர் என்ற பழைய பெயரே நீடித்தது.
அதேபோல் ஆதியிலிருந்து வேதத்திலேயே சொல்லப்பட்டு வழிவழியாக வந்த பஸ்மதாரணம் ஸ்மார்த்தர்களிடம் நிலைத்துவிட்டது. விபூதியை குழைத்து போட்டுக்கொள்வதற்குத்தான் வேதத்திலேயே மந்திரம் சொல்லியிருக்கிறது. அதாவது ஸ்மார்த்தர்கள் விபூதி இட்டுக்கொள்வதால் அவர்கள் எல்லோரும் சைவர்கள் என்று தற்காலத்தில் தப்பபிப்பிராயம் ஏற்பட்டிருந்தாலும் வாஸ்தவத்தில் ஸ்மார்த்தர்களின் விபூதி தாரணம் சிவசம்பந்தம் உடையதல்ல, வேத சம்பந்தம் உடையது என்றே சொல்ல வேண்டும். ஸ்ரீ ராமானுஜ விசிஷ்டாத்வைதத்தை தனி சம்பிரதாயமாக ஆக்கியதற்கு முந்தி பரம பக்தியோடு விஷ்ணுவையே இஷ்ட தெய்வமாக ஆராதித்த வைதிகர்களும் ஸ்மார்த்தர்களாக இருந்து பஸ்மதாரணம்தான் பண்ணியிருப்பார்கள். சந்நியாசிக்கு யஜ்ஞம் பண்ணும் அதிகாரம் இல்லை, அதனால் அவன் ஹோமம் பண்ணி பஸ்மா தரிப்பதற்கு இல்லை. ஆயினும் விபூதியே இட்டுக்கொள்வான். இப்போதும் வைஷ்ணவர்களின் பஞ்சராத்திர தீட்சையில் அவர்கள் ஹோம பஸ்மத்தை இட்டுக்கொண்டாக்க வேண்டும். புத்தர் வேத மதத்தை ஆக்ஷேபித்தார், யஜ்ஞாதி கர்மானுஷ்டானங்கள் கூடாது என்றார். புத்தர் ஈஸ்வரனை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை, ஆனால் பௌத்தத்தில் வைதிக கர்மமும் இல்லை, பக்தியும் இல்லை. அவர் காலத்தில் ஸ்மார்த்தர்கள் ஏராளமாக கர்மானுஷ்டானம் செய்தார்கள். புத்தர் ஈஸ்வரனை சொல்லவில்லை என்றால் இந்த கர்ம மார்க்கக்காரர்களும் ஈஸ்வரன் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, நமக்கு வேதம் சொன்ன கர்மா இருக்கிறது, அதை செய்து வந்தாலே ஸ்ரேயஸ் என்று நினைத்தவர்களாக இருந்தார்கள். இவர்களை பூர்வ மீமாம்சகர் என்பார்கள். இவர்களுக்கு கர்மா மட்டும்தான் உண்டு, பக்தியும் கிடையாது, ஞானமும் கிடையாது. பரம சத்தியத்தை நினைத்து நினைத்து தியானம் பண்ணுவது, ஆத்ம விசாரம் பண்ணுவது, சகல கர்மாக்களையும் விட்டுவிட்டு சந்நியாசியாகி எப்போதும் பரமாத்ம சிந்தனையிலேயே இருப்பது என்கிற அத்வைத ஞான மார்க்கம் இவர்களுக்கு பிடிக்காது. இந்த பூர்வ மீமாம்சகர்களில் குமாரில பட்டர் என்பவர் மகா பெரியவராக வந்து பௌத்தத்தை தீவிரமாக கண்டித்து வேத கர்மாக்களை நிலைநாட்டினார். பௌத்தம் கர்மாவை சொல்லாததற்காக அதை இவர் கண்டித்தார். இதே மாதிரி பௌத்தம் ஈஸ்வரனை பக்தியை சொல்லாததற்காக அதை இன்னொரு பெரியவர் கண்டனம் செய்தார். அவர் பெயர் உதயனாச்சாரியார் என்பது. நியாய சாஸ்திரம் எனப்படும் தர்க்க சாஸ்திரத்தில் அவர் வல்லவர். லோக விவகாரங்களை காரணமான ஈஸ்வரன் என்று ஒன்று இருந்தே ஆக வேண்டும் என்பதை இவர் யுக்தி மூலமாக வாதம் பண்ணி நிலைநாட்டி ஏராளமாக எழுதினார். இப்போது பள்ளிக்கூட புஸ்தகங்களில் இருந்து ஆரம்பித்து எங்கேயும் புத்தரை பற்றி தான் சொல்லியிருக்கிறதே தவிர குமாரில பட்டர், உதயனாச்சாரியார் முதலானவர்களின் பேர் கூட ஒருத்தருக்கும் தெரியாதபடி செய்திருக்கிறது. வெள்ளைக்காரர்களின் ஆட்சியின் போது இப்படி வேண்டுமென்றே செய்துவிட்டார்கள். அவர்களுக்கு வைதிக மதத்தை எப்படியாவது மட்டம் தட்டி எல்லோரையும் கிறிஸ்துவ மதத்துக்கு இழுத்து விட வேண்டும் என்பது ஆசை. கிறிஸ்துவ மதத்துக்கு இழுக்க முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, வைதிகத்தை எப்படியாவது மட்டம் தட்டிவிட வேண்டும். நம்மால் ஆளப்படுகிற இந்த இந்துக்களுக்கு தங்கள் மதத்தையும் கலாச்சாரத்தை பற்றியும் பெருமிதம் இல்லாமல் பண்ணிவிட வேண்டும் என்று அவர்களுக்கு எண்ணம். தங்களுக்கு நாகரிகமே தெரியாத ஆதி காலத்தில் இப்போது தங்களால் ஆளப்படும் இந்துக்கள் மகோன்னதமான நாகரிகம் படைத்தவர்களாக இருந்தது அவர்களை ரொம்பவும் உறுத்தி கொண்டிருந்தது. அதனால் இப்படி நினைத்தார்கள், வைதிக மதத்தின் பெருமைகள், அதில் வந்த பெரியவர்கள் ஆகியன பற்றி இந்துக்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் செய்யும் விதத்தில் எலிமெண்டரி ஸ்கூல் பாட கட்டத்தில் இருந்து ஆரம்பித்து விட்டார்கள். அதனால்தான் வேத விருத்தமாக, வேதத்துக்கு முரணாக புத்தர் மதம் ஸ்தாபனம் செய்ததை மட்டும் குழந்தைகள் படிக்கிற காலத்திலேயே அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக பெரிசாக பிரபலப்படுத்தினார்கள். வேத மதத்தில் வந்த மகான்களை பற்றி ஒன்றும் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள். குமாரில பட்ட வேத பிரமாண்யத்தை வேதமே பிரமாண நூல் என்பதையும் வேத கர்மாக்களின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி இந்த இனங்களில் மாறுபட்ட பௌத்தத்தை கண்டித்தார். உதயனர் பௌத்தர்களின் நிரீஸ்வரவாதத்தை கண்டித்து ஈஸ்வரன் உண்டு என்பதை நிலைநாட்டினார். கர்மம், பக்தி, ஞானம் என்ற மூன்றில் இப்படி கர்மத்தையும் பக்தியையும் பற்றிய பௌத்த கொள்கையை இருவர் நிராகரணம் பண்ணின பிறகே ஞான மார்க்கத்தை வேத வழிப்படி புதுப்பித்து கொடுத்த நம் பகவத்பாதால் அவதாரம் பண்ணினார். ஞான ரீதியில்
பௌத்தமும் அத்வைத்தமும் ஒரே மாதிரிதான் என்று இவ்விரு சித்தாந்தங்களையும் சேர்த்து ஆக்ஷேபிக்கிற விசிஷ்டாத்வைதிகள் துவைதிகள் ஆகியோர் சொல்வதுண்டு. நம் ஆச்சாரியலையே மாறுவேஷத்தில் இருக்கிற பௌத்தர் பிரச்சன்ன பௌத்தர் என்று அவர்கள் சொல்வதுண்டு. ஆனால் இந்த அபிப்பிராயம் சரியே இல்லை. பௌத்தம் அத்வைத்தம் ரெண்டும் லோகத்தில் மாயை என்று சொல்வதாலும் அத்வைத்தத்தில் ரொம்பவும் ஞான நிலை அடைந்த போது அங்கே ஈஸ்வர உபாசனையும் நின்று விடுவதாலும் இப்படி ஆச்சாரியாலேயே மாறுவேஷ பௌத்தர் என்று சொல்பவர்கள் சொன்னாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தாலும் இது ரொம்ப பிசகு என்று தெரியும். லோகம் மாயை என்கிற போது ஆச்சாரியால் பௌத்தர்கள் மாதிரி எல்லாம் ஒரே சூன்யம் என்று சொல்லிவிடவில்லை. லோகம் தற்காலிக உண்மைதான், அதையே பரம சத்தியமாக எண்ணிவிடக்கூடாது என்றுதான் சொன்னார். மாயையான இந்த லோகம் சூன்யத்தில் கரைந்து போய்விடுவதல்ல, மாறாக லோகம் நிரந்தர சத்தியமல்ல என்று தெரிந்து கொள்கிற போது இந்த லோகமும் அதை மாயையாக தெரிந்து கொள்கிற நாமும் கூட பரம சத்தியமும் பூர்ணமுமான பிரம்மமே என்று தெரியும் என்றார். பௌத்தர்களின் மோட்சமான நிர்வாணம் என்பது எதுவுமே இல்லாத சூன்ய நிலை. ஆச்சாரியாலின் மோட்சமான அத்வைத்தமோ பேருண்மையாகவும் பேரறிவாகவும் பேரானந்தமாகவும் அதாவது சச்சித் ஆனந்தமாக ஆகிவிடுகிற பரிபூர்ண நிலை. இந்த இரண்டையும் ஒன்றென்பது தப்பு. ஆச்சாரியாலின் பெருமை என்ன? அவர் எல்லா மார்க்கங்களையும் சித்தாந்தங்களையும் ஒவ்வொரு லெவலில் ஒப்புக்கொண்டு இவை எல்லாமும் சேர்ந்து உச்சத்தில் ஞான மார்க்கத்தில் கொண்டு விடுகிறது என்று காட்டியதுதான். பௌத்தர்கள் வேத கர்மாக்களை விட்டவர்கள், ஆக்ஷேபித்தவர்கள். ஆச்சாரியாலோ வேத கர்மாக்களை விசேஷமாக ஆதரித்தவர். வேதோ நித்தியம் அதீயதாம் தத் உதிதம் கர்மசு அனுஷ்டியதாம் என்பதுதான் அவருடைய உபதேச சாரத்துக்கு ஆரம்பமே ஆகும். ஞானம் வரும் முன் மனஸ் ஒருமைப்பட வேண்டும். இதற்கு பக்தி உபாசனை அவசியம். பகவானிடம்தான் மனஸ் அப்படியே ஒருமுகப்பட்டு நிற்கும் என்பதால் பக்தியை பூர்வாங்கமாக விதித்தார். அதற்கும் முந்தி கர்மானுஷ்டானம் ரொம்பவும் அவசியம். வேதம் சொன்னபடி கர்மாவிலேயே ஈடுபட்டிருக்கிற போதுதான் சித்தத்தின் அழுக்குகள் போகும் என்றார். கர்மா செய்ய செய்யத்தான் சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி ஏற்பட்ட பின் செய்கிற பக்தியால் அந்த சித்தமானது ஒருமுகப்படும். அப்புறம்தான் இப்படி ஒருமுகப்பட்ட மனம் தன்னையே இழந்து கொண்டு பரம சத்தியமான ஞானத்தில் கரைய முடியும் என்று ஆச்சாரியால் வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். கர்மாவை சொல்லும் பூர்வ மீமாம்சை, ஈஸ்வரனை சொல்லும் நைய்யாயிக மதம் நியாய கொள்கை, கர்மாவும் ஈஸ்வரனும் இல்லாத பௌத்தத்தின் தியான விசாரம் எல்லாம் ஆச்சாரியாலின் அத்வைத்தத்தில் இருக்கின்றன. ஆனாலும் இவர்கள் ஒவ்வொரு லெவலை மட்டும் பிடித்து கொண்டு அந்த லெவலோடு நின்றுவிட்ட போது ஆச்சாரியால்தான் எல்லாவற்றையும் சமன்வயப்படுத்தி இசைவித்து கொடுத்தார். மற்ற சித்தாந்தங்கள் ஒரு லெவலில் மட்டும் நின்று விடுவதால் அவற்றோடு சண்டையும் போட்டார். வைதிக கர்மா ஆச்சாரியாளுக்கு சம்மதம்தான். ஆனாலும் பக்தியும் வேண்டாம் ஞானமும் வேண்டாம் என்று பூர்வ மீமாம்சகர்கள் இருந்தது அவருக்கு சம்மதமில்லை. நீங்கள் செய்கிற கர்மா தாளாக பலன் தந்து கொள்ள முடியாது. கர்மா ஜட வஸ்து, ஆனதால் கர்மாவுக்கு பலன் தருவது ஈஸ்வரனே. அவன்தான் லோக வியாபாரம் ஒரு ஒழுங்காக நடப்பதற்காக வேதத்தின் மூலம் கர்மாக்களையே கொடுத்திருக்கிறான். எந்த கர்மா செய்தாலும் அத பலனை அவனிடம்தான் ஒப்பிக்க வேண்டும். லோக க்ஷேமத்துக்காக நமக்கு அவன் தந்திருக்கிற கர்மாவை நாம் நிஷ்காமியமாக ஆசை வாய்ப்படாமல் செய்து அவனுக்கே அர்ப்பணம் பண்ணிவிட வேண்டும். அப்படி பண்ணினால்தான் கர்மாவால் நமக்கு கிடைக்கிற பலனை விட பெரிதாக இந்த கர்ம பல தியாகத்தால் சித்த சுத்தி என்ற மகா பெரிய பலன் கிடைக்கும் என்று மீமாம்சகர்களுக்கு ஆச்சாரியால் எடுத்து சொன்னார். அதே மாதிரி நைய்யாயிகர்களிடமும் ஈஸ்வரன் இருக்கத்தான் வேண்டும் என்று தர்க்க ரீதியில் நிரூபித்து மட்டும் பிரயோஜனமில்லை. அந்த தர்க்கம் அனுபவமாக வேண்டும். ஈஸ்வரனை நேருக்கு நேர் அனுபவிப்பது என்பது கடைசியில் அவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ற அனுபவத்தில் தான் கொண்டு விட்டாக வேண்டும்.
அதாவது அவனுக்கு பேதமாக நாமும் இல்லை, அத்வைத அனுபவம்தான் ஈஸ்வர பக்தியின் முடிவு என்று வாதம் பண்ணி ஸ்தாபித்தார். நாம் என்ன, சத்தியம் என்ன, துக்கம் என்பது என்ன என்றெல்லாம் ஆசாபாசங்களை விட்டுவிட்டு எப்போது பார்த்தாலும் விசாரணை பண்ணிக்கொண்டே தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தால் புத்தருக்கு வந்த மாதிரி நமக்கும் ஒரு தெளிவு பிறக்கத்தான் செய்யும். புத்தர் நேராக ஈஸ்வரனை பற்றி சொல்லவில்லையே தவிர அவர் ஈஸ்வரனை ஆக்ஷேபிக்கவும் இல்லை. ஆனதால் அவர் அத்வைத ஞானம் அடைந்தும் இருக்கலாம், ஆனால் அதை அவருக்கு வார்த்தைகளில் சொல்ல தெரியவில்லை, அவ்வளவுதான் என்று கூட சொல்வதுண்டு. ஆனாலும் இப்படி தியானமும் விசாரமும் எல்லோரும் பண்ண முடியுமா? அதற்கு ஒரு பக்குவம் வேண்டாமா? வேண்டும். இதற்காகத்தான் வேத தர்மத்தில் கர்மா பக்தி என்று முதலில் வைத்திருக்கிறது. இதுகளால் சித்தசுத்தியும் ஐக்காக்கியமும் ஒருமைப்பாடும் ஏற்பட்ட அப்புறம்தான் சத்திய தத்துவத்தை பற்றி ஞான வழியில் நின்று விசாரம் பண்ண முடியும். கர்மாவை லோக க்ஷேமத்துக்காகவும் பலதினசான ஜீவர்களின் பக்குவத்தை பொறுத்தும் வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் என்றெல்லாம் வேதமும் ஸ்மிருதிகளும் பிரித்து கொடுத்திருக்கின்றன. அதாவது இன்னின்னார் இன்னின்ன மாதிரி செய்தால்தான் அவரவருக்கும் ஸ்ரேயஸ், லோகத்துக்கும் க்ஷேமம் என்று அதிகாரி பேதம் பார்த்து பல கர்மாக்களையும் உபாசனா மார்க்கங்களையும் பிரித்து வைத்திருக்கிறது. இதையெல்லாம் புத்த மதம் மாதிரி அலட்சியம் பண்ணி வேத கர்மா உபாசனை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு அதிகாரி பேதம் பார்க்காமல் எல்லோருக்கும் தியானம் விசாரம் என்று விதித்தால் லோக காரியம் கெட்டு போகும். புத்தர் மாதிரி யாரோ இரண்டொருத்தரை தவிர யாருக்கும் தெளிவு உண்டாகிவிடாது. முன்னேயே சொன்ன மாதிரி ஏற்கனவே குமாரில பட்டரும் உதயனாச்சாரியரும் பெரிய அளவுக்கு செய்திருந்த பௌத்த மத கண்டனத்தை ஆச்சாரியால் பூர்த்தி பண்ணினார். பௌத்தம் என்பது இம்மூவராலும் நலிந்த பிறகு தேசத்தில் நம் ஆச்சாரியாலின் வழியே நிலைப்பட்டது. அதாவது ஸ்மார்த்த சம்பிரதாயம் என்கிற சனாதன வேத மதம் மட்டுமே மறுபடியும் நிலைப்பட்டுவிட்டது. உபநிஷத்துகளில் சொல்லப்பட்டு ஆச்சாரியாலால் விஸ்தாரமாக விளக்கி நிலைநாட்டப்பட்ட அத்வைத ஞானம்தான் அதன் உச்சநிலை. ஆனால் அத்வைத அனுபவம் என்பது எல்லோருக்கும் சாத்தியமானதல்ல. பெரும்பாலும் பொதுஜனங்கள் வைதிக கர்மாக்களை பண்ணி கொண்டும் ஈஸ்வர பூஜை உபாசனை செய்து கொண்டும் தான் இருந்தார்கள். ஆனால் பூர்வ மீமாம்சகர்களைப் போல கர்மாவேதான் எல்லாமும், சுவாமி கூட வேண்டாம் என்று நினைத்து இவர்கள் கர்மா செய்யவில்லை. ஆச்சாரியால் காட்டியபடி ஈஸ்வரனை ஒப்புக்கொண்டு ஈஸ்வர அர்ப்பணமாகவே கர்மாக்களை செய்தார்கள். இப்போது எந்த கர்மா செய்தாலும் ஆரம்பத்தில் நாம் அது பரமாத்மாவின் பிரீத்திக்காகவே, பரமேஸ்வர பிரீத்தியார்த்தம் செய்யப்படுவதாக சங்கல்பத்தில் சொல்கிறோம் அல்லவா? இந்த சங்கல்பம் நம் ஆச்சாரியால் செய்து கொடுத்ததுதான். அவருக்கு முந்தி அப்படி இல்லை. கர்மா பண்ணினால் கிடைக்கிற பலன் நமக்குத்தான் என்றும் அந்த பலனை ஈஸ்வரன் தராமல் தானாகவே பெற்றுக்கொண்டு விடலாம் என்றும் நினைத்து விடக்கூடாது என்றே ஆச்சாரியால் இப்படி வைத்தார். சாதாரண கர்மாவிலிருந்து யாக யக்ஞம் உட்பட எல்லாவற்றையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ண வைத்தார். ஆதியிலிருந்தே வேத மதம், பிறகு வேதத்தை தழுவி ஏற்பட்ட ஸ்மிருதிகளான தர்மசாஸ்திரங்களை அனுசரித்த போது ஸ்மார்த்த மதம் என்று பெயர் பெற்றது. ரெண்டும் வேறல்ல, வேத மதமேதான் ஸ்மார்த்தம். வேதத்தில் கர்மாவானது சித்த சுத்திக்காக ஈஸ்வரார்ப்பணமாகத்தான் உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. பின்னால் வந்த பூர்வ மீமாம்சகர்கள் தான் குளறுபடி செய்தார்கள். அதை ஆச்சாரியால் சரி பண்ணிவிட்டார். அதாவது ஒரிஜினலான பழைய ஸ்மார்த்த மதத்தையேதான் நன்றாக புத்துயிரூட்டி நிலைநாட்டினார். இதே போல உபாசனை என்று எடுத்துக்கொண்டாலும் வேதத்தில் விஷ்ணுதான் உசத்தி சிவன் தாழ்த்தி என்றோ, சிவன்தான் உசத்தி விஷ்ணு தாழ்த்தி என்றோ இல்லை. வேதத்தில் சகல தெய்வங்களையும் ஒரே பரமாத்மாவாகத்தான் ஏற்ற தாழ்வில்லாமல் சொல்லியிருக்கிறது. ருத்ரத்தில் எல்லாம் சிவஸ்வரூபமே என்று சொல்லியிருக்கும் புருஷ சூக்தத்தில் எல்லாம் விஷ்ணு ரூபமே என்று சொல்லியிருக்கும். இன்னொரு இடத்தில் வருணனையே பரமாத்மா என்று சொல்லியிருக்கும். இந்திரனையே பரமேஸ்வரன் என்று சொல்லியிருக்கும். அக்னிதான் முழுமுதற் கடவுள், சூரியன் முழுமுதற் கடவுள் என்று இப்படி எந்த தெய்வத்தை சொல்லும் போதும் வேத சூக்தங்கள் அதை பரமாத்மாவாகத்தான் சொல்லும்.
முடிவாக ஒரு சத்தியம்தான் இருக்கிறது. அதற்குத்தான் ஞானிகள் பல பேர் கொடுத்திருக்கிறார்கள். ஏகம் சத் விப்ராகோ பகுதா வதந்தி என்று தீர்மானமாக சொல்லிவிட்டது. வேதத்தை அப்படியே பின்பற்றும் தர்மசாஸ்திரங்களும் ஸ்மிருதிகளும் இந்த தெய்வம்தான் பெருசு என்பதாக சிவனையோ விஷ்ணுவையோ அம்பாலையோ வேறு எந்த தெய்வத்தையோ சொல்லவில்லை. ஆனாலும் இஷ்டமூர்த்தி கொள்கை என்பதற்காக அவரவரும் தங்கள் மனஸ் விருப்பத்தோடு எந்த மூர்த்தியில் அன்பாக லயிக்கிறதோ அந்த மூர்த்தியையே முழு முதல் தெய்வமாக வழிபடுவதை வேதமும் ஸ்மிருதிகளும் ஆதரிக்கின்றன. இப்படியே ஸ்மார்த்தர்கள் இஷ்ட தெய்வத்தையே விசேஷமாக உபாசிக்கிற போதே மற்ற தெய்வதைகளை நிந்திக்காமல் பஞ்சாயத்தனமாக பூஜித்து வந்தார்கள். வேதத்தின் கர்ம கொள்கை குளறுபடியாகி கர்மாதான் எல்லாமும் என்கிற பூர்வ மீமாம்சகர்கள் வைத்துவிட்ட மாதிரி வேதத்தின் உபாசனா மார்க்கமும் பிற்காலத்தில் குளறுபடியாகி அவரவரும் தங்கள் இஷ்டம் தெய்வம்தான் பெரிது என்று சண்டல் போடுகிற ஸ்திதியும் ஏற்பட்டது. இப்படி கர்மா பக்தி ரெண்டும் குழம்பி பௌத்தர்களினால் ஞான மார்க்கமும் குளறுபடியான சமயத்தில்தான் ஆச்சாரியால் அவதாரம் பண்ணி எல்லாவற்றையும் சீர் பண்ணி ஒன்றுக்கப்புறம் ஒன்று என்று வரிசைப்படுத்தி கொடுத்தார். பழையபடிதான் ஆச்சாரியால் சீர் பண்ணி கொடுத்தாரே ஒழிய தாமாக புது வழி ஒன்றை ஏற்படுத்தவே இல்லை. ஸ்மார்த்த சம்பிரதாயம் என்ற போது ஸ்மார்த்த சம்பிரதாயம் என்ற சனாதன வேத தர்ம வழியில் கல்லும் முள்ளும் மண்டி போன போது கல்லையும் முள்ளையும் அப்புறப்படுத்தி அந்த ஸ்மார்த்த வழியையேதான் சுத்தப்படுத்தி கொடுத்தாரே அன்றி புதிதாக ஒரு வழி போடவில்லை. வேதம் சொல்கிற இஷ்ட தெய்வ வழிபாட்டு முறையை ஒப்புக்கொண்டு பிள்ளையாரையே முழுமுதல் கடவுளாக வழிபடும் கானபதர்கள், சுப்பிரமணியரை அப்படி வழிபடும் கௌமாரர்கள், அம்பாளை வழிபடும் சாக்தர்கள், ஈஸ்வரனை வழிபடும் சைவர்கள், விஷ்ணுவை வழிபடும் வைஷ்ணவர்கள், சூரியனை வழிபடும் சௌரர்கள் ஆகிய இவர்களுக்கு இந்த ஆறு வழிகளை சுத்தப்படுத்தி வைதீகமாக ஆக்கி கொடுத்தார். இதனால்தான் அவரை ஷண்மத ஸ்தாபகர் என்பது. இன்னொரு தெய்வத்தை நிந்திக்காமல் தங்கள் இஷ்ட தெய்வத்தை அவரவரும் வழிபடவே ஷண்மத ஸ்தாபனம் பண்ணினார். ஸ்மார்த்தர்கள் யாவரும் பழையபடி ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் என்றபடி ஐந்து மூர்த்திகளையும் வைத்து பஞ்சாயதன பூஜை பண்ணும்படியாக செய்தார். அக்னி சம்பந்தமான வைதீக கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் சுப்பிரமணியருக்கு போய் சேர்கிறது என்பதால் ஷண்மதங்களில் விட்டு போன சுப்பிரமணியரை பஞ்சாயனத்தில் சேர்க்காமல் விட்டுவிட்டார் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆதலால் சங்கர சம்பிரதாயம் என்று ஒன்று புதிதாக ஏற்படவே இல்லை. பழைய ஸ்மார்த்த சம்பிரதாயம் என்கிற வேத நெறியேதான் நடுவே சிதிலமடைந்த போது சங்கரால் முன்னைவிட ஜீவசக்தியுடன் புத்துயிர் ஊட்டப்பட்டது. ஆகையால் சங்கர சம்பிரதாயம் என்று யாராவது சொன்னால் தப்பு, நானே சொல்லியிருந்தாலும் கூட தப்பு. இப்போது எப்படி நம்மில் சிருஷ்டர்களாக இருப்பவர்கள் புதிதாக எவரேனும் ஏதாவது கொள்கையை சொன்னால் எடுத்துக்கொள்ளக்கூடாது, மரபுப்படி சம்பிரதாயப்படி வந்ததா என்று பார்க்க வேண்டும் என்கிறார்களோ அப்படியேதான் நம் ஆச்சாரியாலும் தாம் எழுதிய பாஷ்யம் நெடுகிலும் சம்பிரதாயத்தை போற்றி வந்திருக்கிறார். அங்கங்கே இதுதான் சம்பிரதாயம், இப்படித்தான் சம்பிரதாயிகள் அபிப்பிராயப்படுகிறார்கள், அதனால் இதுவே ஏற்கத்தக்கது என்று ரொம்பவும் மரியாதையுடன் செல்வார். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் பழைய மதங்களை அழிக்க வரவில்லை, அவற்றை பூர்த்தி பண்ணவே வந்தார் என்று சொன்னதாக சொல்கிறார்கள். ஆச்சாரியாலும் பழைய வைதீக ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை உள்ளபடி ஸ்திரப்படுத்தத்தான் வந்தாரே தவிர தாமாக ஒன்றை ஸ்தாபிக்கவில்லை. சங்கர சம்பிரதாயம் என்று சொன்னால் அதை அவர் அபச்சாரமாகவே நினைப்பார். அவரது முதிர்ந்த முடிவான அத்வைத கொள்கையை கூட அவர் சம்பிரதாயமாக வந்த உபனிஷத்துக்கள் கீதை பிரம்மசூத்திரம் இவற்றின் பிரமாணத்தில்தான் முழுக்க முழுக்க நிலைநாட்டியிருக்கிறாரே தவிர தம்முடைய சொந்த கொள்கை என்று தப்பி தவறி கூட சொல்ல மாட்டார். இதனால்தான் நம் ஆச்சாரியாலை அனுசரிக்கிறவர்களுக்கு புது பெயர் ஒன்றும் ஏற்படாமல் ஸ்மார்த்தர் என்ற பெயரே நின்றுவிட்டது.
ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மத்வர் முதலியவர்கள் தோன்றுவதற்கு முன்பு ஸ்மார்த்தர்களிலேயே விஷ்ணுவை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்களும் இருந்தார்கள். இதிலே ஒரு வேடிக்கை, ஆச்சாரியல் சொன்ன மாதிரி பரதெய்வ நிந்தை பண்ணாமல் பஞ்சாயதன பூஜையுடன் இஷ்ட தெய்வத்தை விசேஷமாக உபாசிக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லாதவர்களும் ஸ்மார்த்தர்களில் இருந்திருக்கிறார்கள். அதாவது தங்கள் தெய்வம் ஒன்றே முழுமுதல் தெய்வம் என்று நினைத்தவர்களும் பிலாசபி என்று வரும்போது அத்வைத்தத்தை ஒப்புக்கொள்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களில் தீவிர வைஷ்ணவர்களும் அத்வைத்திகளாக இருந்திருக்கிறார்கள். இது எப்படி தெரிகிறது என்றால், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்படிப்பட்ட அத்வைத்த வைஷ்ணவர்களின் பரம்பரையில் வந்தவர்கள் சில பேர் இப்போதும் இருக்கிறார்கள். இவர்கள் என்னைத்தான் ஆச்சாரியராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சித்தாந்தம் என்ன என்று கேட்டால் அத்வைத்தம்தான். இவர்கள் நாமம் போட்டுக்கொள்ள மாட்டார்கள். விபூதிக்கு என்ன இருந்தாலும் சிவசம்பந்தம் நேர்ந்து விட்டது என்பதால் விபூதியும் இட்டுக்கொள்ள மாட்டார்கள். நாமமும் இல்லாமல் விபூதியும் இல்லாமல் கோபி சந்தனம்தான் இட்டுக்கொள்வார்கள். இன்னும் சில பேர் வடக்கலை தென்கலை இரு நாமமுமாக இல்லாமல் கீற்று நாமக்காரர்கள் என்ற பெயரோடு அத்வைத்திகளாக இருக்கிறார்கள். ஆனாலும் அத்வைத்திகளான இவர்கள் ஸ்ரீ ராமானுஜவ சம்பிரதாயத்தில் வந்த வைஷ்ணவர்களை காட்டிலும் வீர வைஷ்ணவர்களாக இருக்கிறார்கள். ராமானுஜ வைஷ்ணவர்கள் கூட சிவன் கோயிலுக்கு போகிற இந்த காலத்திலும் என்னை ஆச்சாரியராக வைத்து கொண்டிருக்கிற இந்த அத்வைத்த வைஷ்ணவர்கள் சிவன் கோவிலுக்கு போவதில்லை. இதிலிருந்தே என்னை சைவனாக சொல்வது எவ்வளவு தப்பு என்று தெரிகிறது பார் என்று அந்த ஜப்பான் ப்ரொஃபஸருக்கு எடுத்து காட்டினேன். இதே மாதிரி வீர சைவர்களிலும் அத்வைத்திகள் உண்டு. தத்துவம் பிலாசபி என்று வருகிற போது ஆச்சாரியாலின் அத்வைத்த சித்தாந்தத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் உபாசனை தியாலஜி என்கிற போது அவர் சொன்ன சாமரசியத்தை சமரச பாவத்தை ஏற்க முடியாமல் விஷ்ணுவோ சிவனோதயன் ஒன்றை காட்டிலும் மற்றது பெருசு என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பொதுவாக அத்வைத்திகள் என்றார் சைவர் என்ற எண்ணம் ஏற்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. பகவத் பாதாளுக்கு பிற்பாடு ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் விசிஷ்டாத்வைதத்தை பிரச்சாரம் பண்ணினார். ஜீவனும் பிரம்மமும் ஒன்றாக போய் அத்வைத்தமாகிவிட முடியாது. ஜீவன் தனக்குள் அந்தர்யாமியாக பிரம்மமே இருந்து இயக்கி வருகிறது என்பதை கொஞ்சம் பேதமாக இருந்துதான் மோட்ச நிலையிலும் அனுபவிக்கிறான். பிரம்மம் என்பதும் சங்கரர் சொன்னபடி குணமில்லாத காரியமில்லாத நிர்குண வஸ்து அல்ல, அது சகுணமானதுதான், குணத்தோடு கூடியதுதான், காரியம் பண்ணுவதுதான். ஜீவனையும் காரியம் பண்ண வைப்பது அந்தர்யாமியாக உட்புகுந்திருக்கிற அதுதான் என்ற கருத்துக்களை உடையவர் ஸ்ரீ ராமானுஜர். இதுவரைக்கும் எந்த தெய்வத்தை வழிபடுபவர்களுக்கும் பொதுவான மாதிரி பிலாசபியாக தத்துவமாக மட்டும் இருக்கிறது. ஆனால் இங்கே அப்படிப்பட்ட சகுண பிரம்மம் மகாவிஷ்ணு தான், சிவனோ வேறு தெய்வமோ இல்லை என்றும் சொல்லி ஸ்ரீ ராமானுஜ தியாலஜி படி ஒரு குறிப்பிட்ட இஷ்ட தெய்வக்காரர்கள் மட்டுமே விசிஷ்டாத்வைத்தத்தை ஏற்கும்படி பண்ணிவிட்டார். ராமானுஜ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதுவரை ஸ்மார்த்தர்களாக இருந்தவர்கள்தான். வைதீக மதம் ஹிந்து மதம் என்பதே அவர் நாள் வரையிலும் ஸ்மார்த்த மதம் தானே. ஆகையினால் விஷ்ணுதான் பரதெய்வம் என்று அவர் ஏற்படுத்திய சித்தாந்தத்துக்கு போனவர்கள் ஸ்மார்த்தர்களில் இருந்துதானே போயிருக்க வேண்டும். விசிஷ்டாத்வைத தத்துவத்தை பிலாசபி ஏற்றுக்கொண்டு அதில் போனவர்கள் போயிருப்பார்கள். அது தவிர தங்களுடைய இஷ்ட தெய்வமான மகாவிஷ்ணுக்கு உத்கர்ஷத்தை மேன்மையை சொல்லியிருக்கிறது என்பதற்காகவே தத்துவத்தை விட வழிபாட்டு முறை தியாலஜியை முக்கியமாக கவனித்தும் விஷ்ணுவை இஷ்ட தெய்வமாக கொண்ட பல ஸ்மார்த்தர்கள் ஸ்ரீ ராமானுஜ சம்பிரதாயத்தை தழுவி இருக்கக்கூடும். பிற்பாடு ஸ்ரீ மத்வாச்சாரியார், ஸ்ரீ வல்லபாச்சாரியார், ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் முதலானவர்கள் வந்து தத்துவ ரீதியில் வெவ்வேறு சித்தாந்தங்களை பிரச்சாரம் செய்தார்கள். அந்தர்யாமியாக ஜீவாத்மாவாக்குள் பரமாத்மா இருக்கிறதை கூட சொல்லாமல் ரெண்டும் அடியோடு வேறானவை என்றே மத்வர் சித்தாந்தம் செய்தார். அதுதான் துவைத்தம். வல்லபாச்சாரியா சைத்தன்யர் ஆகியவர்களின் பிலாசபியை சுருக்கமாக சொல்லி புரிய வைப்பது சிரமம். அந்த டிஸ்கஷன் இப்போது வேண்டாம்.
மொத்தத்தில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், இந்த மூன்று பேரும் கூட தத்துவம் என்று ஒன்றை வைக்கிற போதே வழிபாட்டிலும் இதுதான் தெய்வம் என்று ஒன்றை வைத்து விட்டார்கள். மத்வ மதத்திலும் விஷ்ணுதான் பரமாத்மா, மற்ற இருவருக்கும் பிரம்மம் அல்லது பரமாத்மா என்பது கிருஷ்ணன்தான். அதனால் இதெல்லாமும் விஷ்ணுவை உபாசிக்கும் மதங்கள்தான். இந்த சம்பிரதாயங்களுக்கும் ஸ்மார்தர்களிடமிருந்து தானே போயிருக்கிறார்கள். இவர்களிலும் தத்துவத்துக்காக போனவர்கள் மட்டுமில்லாமல் தங்களுடைய விஷ்ணுவுக்கு உத்கர்ஷம் தந்திருக்கிறது என்பதற்காகவே போன ஸ்மார்த்த வைஷ்ணவர்களும் இருந்திருப்பார்கள் அல்லவா? ஆக ஸ்மார்த்தர்களிலிருந்துதான் பிற்பாடு இராமானுஜ சித்தாந்தம், மத்வ சித்தாந்தம், வல்லப சித்தாந்தம், சைதன்ய சம்பிரதாயம், நிம்பார்க்கர் என்று சொல் ஒருத்தர் உண்டு, அவரும் கிருஷ்ண பக்திக்காரர் தான். அவருடைய சித்தாந்தம் ஆகிய இத்தனை வைஷ்ணவ பிரிவுகளை சேர்ந்தவர்களும் போயிருக்கிறார்கள். இதனால் ஸ்மார்த்தர்களாகவே தங்கிவிட்டவர்களில் விஷ்ணுவை இஷ்டதெய்வமாக கொண்டவர்கள் குறைந்து போய் ஈஸ்வரனை சிவனை இஷ்டதெய்வமாக கொண்டவர்களே அதிகமாகி இருப்பார்கள் அல்லவா? இதனால்தான் அத்வைத்திகள் சிவமதஸ்தர் என்று நினைக்கும்படியாகி விட்டிருக்கிறது. வெள்ளைக்காரர்கள் ஆட்சி தொடங்கி பத்திரங்கள் எழுதும் நாளிலிருந்தே ஸ்மார்த்தர்கள் தங்களை ஸ்மார்த்தர் என்று போட்டுக்கொள்ளாமல் சிவமதம் என்று போட்டுக்கொள்ளும்படியாக ஆகியிருக்கிறது. ஏதோ இந்த காலத்தில் நம் மதத்தை பற்றி அடியோடு அறிந்து கொள்ளாத புது தலைமுறை ஸ்மார்த்தர்கள்தான் தங்களை சைவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில்லை. போன நூற்றாண்டிலேயே இராஜாங்கத்தில் செல்லுபடியாகிற பத்திரங்களில் கூட இப்படியே குறித்து வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லை, இதெல்லாம் ரொம்ப காலம் முந்தி இராமானுஜர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பலப்படுத்திய நாளில் ஸ்மார்த்தர்களில் விஷ்ணு பக்தர்களாகப்பட்டவர்களின் அநேகர் அந்த வழியை அனுசரிக்க ஆரம்பித்த போதே அத்வைத்திகள் என்றால் சைவர்கள் என்று நினைக்கும்படி ஆனதாக தோன்றுகிறது. ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், ஸ்ரீ கண்டாச்சாரியார் என்பவர் இராமானுஜர் காலத்தையே ஒட்டியே வந்தவர் என்று சொல்கிறார்கள். தத்துவ ரீதியில் இவரும் விசிஷ்டாத்வைதம் மாதிரித்தான் சொல்கிறார். ஆனால் முந்தி நிலையை சொல்லும் போது அத்வைத்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் கிட்டே போயிருக்கிறார். உபாசனா ரீதியில் இவருக்கு சிவன்தான் பிரதானம். இராமானுஜருக்கு எப்படி நாராயணம் தான் பரமாத்மாவோ அப்படி இவருக்கு பரமசிவன்தான் பரமாத்மா. இப்படி இவர் ஒரு சைவ விசிஷ்டாத்வைத்த மதத்தை ஸ்தாபித்த போதிலும் ஸ்மார்த்த வைஷ்ணவர்கள் இராமானுஜ சித்தாந்தத்தை தழுவிய அளவோடு ஒப்பிட்டு பார்த்தால் மிக மிக குறைவாகத்தான் ஸ்மார்த்த சைவர்கள், அதாவது பரமேஸ்வரனை இஷ்டமூர்த்தியாக கொண்ட ஸ்மார்த்தர்கள் ஸ்ரீகண்டரின் சைவமான சித்தாந்தத்தை தழுவியிருக்கிறார்கள். ஏனென்றால் இராமானுஜருடன் பல வைஷ்ணவர்கள் பிரிந்து போன உடனேயே ஸ்மார்த்தர்கள் தங்களை முக்கியமான சைவர்கள் என்றே நினைத்திருக்க வேண்டும். அதனால்தான் சைவமான சித்தாந்தமாகவே ஒரு மதத்தை ஸ்தாபித்த போது அதற்கு மாற வேண்டும் என்று இவர்கள் நினைக்கவில்லை போலிருக்கிறது. இந்த சைவ விசிஷ்டாத்வைதத்தின் மோட்சமும் அத்வைத்தத்துக்கு கிட்டவே இருந்ததால் தங்களுடைய அத்வைத்தத்தை விட்டுவிட்டு அதே மாதிரியான சித்தாந்தத்துக்கு ஏன் போக வேண்டும் என்றும் நினைத்திருக்கலாம். தத்துவம் ரொம்ப கொஞ்சம் பேருக்குத்தான் முக்கியமாக இருப்பது, அப்பீலாவது. பெரும்பாலாருக்கு பக்தியும் உபாசனா மூர்த்தியும் தான் முக்கியம். அதனால்தான் விஷ்ணு உத்கர்ஷம் கூறப்பட்ட சித்தாந்தங்களுக்கெல்லாம் ஸ்மார்த்த மதத்திலிருந்து தீவிர விஷ்ணு பக்திக்காரர்கள் போயிருக்கிறார்கள். இதனாலேயே அத்வைத்தம் சிவ உத்கர்ஷத்துக்கு ஏற்பட்டது என்ற அபிப்பிராயம் உண்டாகி சிவ உத்கர்ஷத்திற்கென்றே ஒரு சித்தாந்தம் ஏற்பட்ட போது அதில் விசேஷமாக ஸ்மார்த்தர்கள், அதாவது ஸ்மார்த்த மதத்தில் இருந்த தீவிர சிவபக்திக்காரர்கள் சேராதபடி ஆகியிருக்கிறது. இப்போதுள்ள அடியோடு விஷயம் தெரியாதவர்களோ அத்வைத்திகள் என்றாலே சைவர் என்று நினைத்து விடும் அளவுக்கு ஆகியிருக்கிறது. ஸ்ரீ சங்கர மடங்களில் சந்திரமௌலீஸ்வர பூஜை தானே நடக்கிறது என்றால் அது ஒரு காரணத்தினால் ஏற்பட்டது. ஆச்சாரியாளுக்கு பரமேஸ்வரனே 5 ஸ்படிக லிங்கங்களை கொடுத்து அவற்றின் ஆராதனை லோகத்தில் என்னாலும் இருக்கும்படியாக பண்ண வேண்டும் என்றார்.
அவற்றில் இரண்டை ஆச்சாரியால் சிங்கேரியிலும் காஞ்சிபுரத்திலும் உள்ள மடங்களில் வைத்தும் பாக்கி மூன்றை நேபாளம் கேதார்நாத் சிதம்பரம் ஆகிய இடங்களில் ஆலயங்களில் வைத்தும் அவிச்சின்னமாக முறிவுபடாமல் ஆராதனை நடக்க வழி செய்தார். சங்கர மடம் என்றால் எல்லா மடங்களிலும் யூனிஃபார்மிட்டி இருக்க வேண்டாமா? அதனால் மடங்களில் சந்திரமௌலீஸ்வர பூஜையை வைத்தார். ஆச்சாரியாளுக்கு லக்ஷ்மி நரசிம்மமூர்த்தி ஒரு சால கிராமம் கொடுத்தார். ஈஸ்வரனே தம் ஸ்வரூபமான ஸ்படிகலிங்கம் தந்தது போல் நரசிம்மமூர்த்தி தன் ஸ்வரூபமான சால கிராமத்தை கொடுத்தார். ஸ்படிகலிங்கத்தை பூஜையில் வைத்த மாதிரியே இந்த சால கிராமத்தையும் ஆச்சாரியால் மடத்து பூஜையில் வைத்திருக்கிறார். அவருக்கு சிவ விஷ்ணு பேதம் கொஞ்சமும் கிடையாது. சிதம்பரத்தில் ஸ்படிகலிங்கம் பிரதிஷ்டை பண்ணின மாதிரியே பத்ரிநாத்தில் நாராயணனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். அங்கேயே ஒரு மடம் ஸ்தாபித்திருக்கிறார். அவர் மடங்களை ஸ்தாபித்த இடங்களில் புரி ஜெகநாதமும் துவாரகையும் விசேஷமான கிருஷ்ண கஷேத்திரங்களே. அவர் சிவசஹசிரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணவில்லை, விஷ்ணு சஹசிரநாமத்துக்குத்தான் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். சிவகீதை தேவி கீதை எல்லாம் கூட புராணங்களில் இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா உபதேசித்த பகவத்கீதைக்குத்தான் நம் ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். ஈஸ்வரனையும் அம்பாளையும் போலவே மகாவிஷ்ணு ராமர் கிருஷ்ணர் மகாலட்சுமி எல்லோரை குறித்தும் ஸ்தோத்திரங்கள் செய்திருக்கிறார். இதையெல்லாம் சரியாக கவனிக்காததால் அவரை சைவர் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆச்சாரியாளின் மடத்தில் நடப்பது வெறும் சிவபூஜை மட்டும் அல்ல. ஆரம்பத்திலேயே சொன்னேனே, அந்த பஞ்சாயதன பூஜை தான் மடத்து பூஜையும். ஆச்சாரியால் ஈஸ்வரனும் அம்பாளும் சேர்ந்து எடுத்த அவதாரம். உமா மகேஸ்வரர்களே அவருக்கு கைலாசத்தில் பஞ்சலிங்கங்களை கொடுத்தார்கள். ஆகையால் அவர் நடுநாயகமாக ஈஸ்வரனையும் அம்பாளையும் மடத்து பூஜையில் வைத்தார். ஆனாலும் சிவ பஞ்சாயதன முறைப்படி மகாவிஷ்ணு கணபதி சூரியன் ஆகியோர்களும் பூஜையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இங்கே சிவராத்திரி நவராத்திரி மாதிரி ராமநவமி கோகுலாஷ்டமி நரசிம்ம ஜெயந்தி முதலானியவற்றையும் கொண்டாடுகிறோம். மடத்தில் ஸ்ரீமுகம் அனுப்பும் போது என்ன சொல்கிறோம்? இந்த காரியத்தை குறித்து கிரியதே நாராயண ஸ்மிருதிஹி என்று ஸ்ரீமுகத்தில் சொல்கிறோம். அதாவது எந்த புஸ்தகத்துக்கு அல்லது காரியத்துக்கு ஆசீர்வாதமாக இந்த ஸ்ரீமுகம் அனுப்பப்படுகிறதோ அது நல்லபடியாக நடப்பதற்காக நாராயணனை ஸ்மரிக்கிறோம் என்று சொல்கிறோம். சிவனை ஸ்மரிப்பதாக சொல்லவில்லை. நீங்கள் எனக்கு நமஸ்காரம் பண்ணும்போது என்ன சொல்கிறேன்? நாராயண நாராயண என்று தான் சொல்கிறேன். எல்லா சங்கராச்சாரியார்களும் இப்படித்தான் சொல்கிறோம். இது ஆதி ஆச்சாரியாலே பண்ணின ஏற்பாடு. ஜகத் பரிபாலன கர்த்தா என்ற ரீதியில் லோகத்தில் நல்லது நடப்பதற்கெல்லாம் நாராயணனை தான் ஸ்மரிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். இத்தனை நாழி அத்வைத்திகள் என்றால் சைவர் என்று அபிப்பிராயம் ஏற்பட்டிருப்பதை பற்றி சொன்னேன். இதற்கு நேர்மாறாக சங்கரர் மகாவிஷ்ணுவைத்தான் உபாசித்தவர் என்கிறவர்களும் உண்டு. அவர்கள் இந்த நாராயண ஸ்மரணம் விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் முதலான விஷயங்களை தங்களுக்கு ஆதரவாக சொல்கிறார்கள். இதோடு கூட ஆச்சாரியால் பாஷ்யங்களில் இந்த லோக விவகாரத்தை எல்லாம் செய்யும் சகுண பிரம்மமான ஈஸ்வரனை பற்றி பிரஸ்தாபிக்கிற போது அவனை நாராயணன் என்றே சொல்லியிருப்பதையும் எடுத்து காட்டுகிறார்கள். ஆனாலும் ஆச்சாரியாலை சைவர் என்றோ சாக்தர் என்றோ வைஷ்ணவர் என்றோ எப்படி சொன்னாலும் அது அவரை குறுக்குகிற காரியம்தான். அப்படியெல்லாம் ஏதோ ஒரு தெய்வத்துக்கு மட்டும் அவர் பக்தர் என்பது சரியில்லை. ஏன் அத்வைத பாஷ்ய கிரந்தங்களில் சகுண பிரம்மம் என்றார் நாராயணன் என்று சொன்னார் என்றால் முத்தொழில் என்று பிரித்து கொடுக்கிற போது மகாவிஷ்ணுவுக்குத்தான் லோக ரக்ஷண பொறுப்பு தந்திருக்கிறது. எவன் ரட்சிக்கிறானோ அவனையே பிரபஞ்சத்தை எல்லாம் நடத்தும் சக்தியாக சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆச்சாரியார் சைவர் வைஷ்ணவர் சாக்தர் எல்லாம்தான். அவருடைய சிஷ்யர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் ஸ்மார்த்தர்களான நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஸ்மார்த்தர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருப்பவர் முத்துசாமி தீட்சிதர். அவர் மாரியம்மனும் ஐயனாரும் நவகிரகங்களும் உள்பட அத்தனை தெய்வங்களையும் பரமாத்ம ஸ்வரூபமாக பார்த்து கீர்த்தனங்களால் ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார். அத்தனை தெய்வங்களும் ஆனா ஏக பரமாத்மா தான் நமக்கு உபாசியம். அதை அத்தனை ரூபங்களிலும் ஏற்ற தாழ்வில்லாமல் பாவிக்கிற மனப்பான்மை நமக்கு வர வேண்டும்.
ஆதி காலத்திலிருந்து அத்வைதிகளிலேயே வீர சைவர்களும் வீர வைஷ்ணவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அது ஆச்சாரியாளின் மனோபாவத்துக்கும் அவர் நமக்கு போட்டிருக்கிற ஆக்ஞைக்கும் சம்மதமானதல்ல. அத்வைதிகளிலேயே அப்பைய தீட்சிதர் பரம சாம்பவராகவும் சிறந்த சிவபக்தராகவும் லீலாசுகர் பரம பாகவதராக கிருஷ்ணனிடமே பரம பிரீத்தியும் வைத்திருந்த மாதிரி நாம் ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்திடம் அதிக பக்தி வைப்பதில் தப்பில்லை. ஆனால் இந்த மகான்கள் எப்படி இன்னொரு தெய்வத்தை நிந்திக்காமலே தங்கள் இஷ்ட தெய்வத்திடம் பக்தியில் உருகினார்களோ அப்படி நாமும் எந்த ஒரு தெய்வத்தையும் நிந்திக்காமல் நம் இஷ்டமூர்த்தியிடம் விசேஷ பக்தியோடு இருக்க வேண்டும். வேத மதம் என்ற ஸ்மார்த்த மதத்தின் மூல கொள்கைகளில் இது ஒன்று. இன்னொரு தெய்வத்தை தாழ்த்தி சொல்லி தன் தெய்வம்தான் தெய்வம் என்று சொன்னால் அப்போது அது வேத சம்மதம் உடையதாகாது. இந்த டெஸ்ட் படி பார்த்தால் ஆச்சாரியாலை அனுசரிக்கிற ஸ்மார்த்த மதஸ்தர்களான நாம் தான் பூர்ண வைதிகர்கள். இப்படி நான் சொல்லவில்லை, நான் சொன்னால் அது தப்பு, இது என் சம்பிரதாயம் என்பதற்காக உயர்த்தி சொல்கிறேன் என்றாகிவிடும். ஆனால் இது என் அபிப்பிராயம் இல்லை, மூன்று பூர்வகால பெரியவர்களுடைய அபிப்பிராயம் இப்படி இருந்திருக்கிறது. துவைத்தி அத்வைத்தி விசிஷ்ட அத்வைத்தி எல்லோருக்கும் மூல புருஷரான வியாச மகரிஷியின் அபிப்பிராயமே இப்படித்தான் இருந்திருக்கிறது. பாரதத்தில் அனுசாசன பர்வாவில் பீஷ்ம பிதாமகரின் வாயிலாக அவர் பிராச்சீனமாக இருந்து வந்த ஐந்து மதங்களின் பெயரை சொல்லும்போது சாங்கியம் யோக பாஞ்சராத்திரம் வேதாக பாசுபதம் ததா என்கிறார். இவற்றில் வேதாக என்பதுதான் வேத மதம், பிற்காலத்திய ஸ்மார்த்த மதம். அதில் சகல தெய்வ ஆராதனையும் உண்டு. கர்மம் பக்தி ஞானம் மூன்றும் உண்டு. தத்துவங்களை ஆராய்ச்சி பண்ணுகிற சாங்கியமும் அதில் அடக்கம். யோக சாதனையும் அதிலே தியானத்தின் அங்கமாக வருவதுதான். இது அத்தனையும் ஆச்சாரியாலினால் புத்துயிர் பெற்ற ஸ்மார்த்த சம்பிரதாயத்திலும் உண்டு. சிவானந்த லஹரி, சௌந்தர்ய லஹரி, ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறித்த ஷட்பதி ஸ்தோத்திரம் முதலானவற்றில் நம் ஆச்சாரியா அத்வைத ஆச்சாரியலே துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் முதலியவற்றையும் ஒவ்வொரு நிலையில் ஒப்புக்கொண்டிருக்கிறார். யோக தாராவளி என்ற நூலில் ஒரே அடியாக பாதஞ்சில யோக நுட்பங்களை கொட்டியிருக்கிறார். சாங்கியர்களின் 24 தத்துவங்களையும் அவர் பாஷ்யங்களின் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். வியாசர் சொன்ன ஐந்தில் வேதம் சாங்கியம் யோகம் போல மீதமுள்ளவை பாஞ்சராத்திரமும் பாசுபதமும். பாஞ்சராத்திரத்தில் விஷ்ணு மட்டும்தான் தெய்வம் என்று சொல்லியிருக்கிறது. பாசுபதத்தில் பரமேஸ்வரம் மட்டும்தான் தெய்வம் என்று சொல்லியிருக்கிறது. இவை மற்ற தெய்வங்களை மட்டம் தட்டி இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கு மட்டும் உத்கர்ஷம் சொல்கின்றன. அதனால் இவை வேத மதத்தை சேர்ந்தவை ஆகா என்று வியாசாச்சாரியால் அபிப்பிராயப்படுகிற மாதிரிதான் வேதாகா என்று வேத மதத்தை சொல்லிவிட்டு பாஞ்சராத்திராம் பாசுபதம் என்று இவற்றை வேதத்திற்கு வேறான சம்பிரதாயங்களாக தனியே சொல்லிவிட்டார். சாங்கியம் வெறும் தத்துவவாதம்தான், அதில் கர்மாவும் இல்லை பக்தியும் இல்லை, அனுபவ ஞானத்துக்கும் வழியில்லை. யோகம் ரொம்பவும் உசந்தது என்றாலும் அதிலும் வைதீக உபாசனை கர்மா எல்லாம் பூர்ணமாக வரவில்லை. ஞானம் என்று எடுத்துக்கொண்டாலும் உபனிஷத்தில் சொன்ன மாதிரி அதில் பரமாத்ம தத்துவத்தை பற்றி தெளிவாக சொல்லவில்லை. அதனால்தான் இந்த நாலுமே ஏதோ ஒரு தினத்தில் அபூர்ணம் என்பதால் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்ட பூர்ணமான வேதத்திலிருந்து அவற்றை பிரித்து சொல்லிவிட்டார். வியாசர் மகரிஷி பரம ஞானி, அவர் அபிப்பிராயம் இப்படி என்றால் இன்னொருத்தர் கந்தர்வராக இருந்து அம்பாள் சாபத்தால் மனுஷியராக பிறந்து மிகப்பெரிய சிவபக்தராகி ஈஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணி அதன் பலனாக ஈஸ்வரனையே அடைந்து நித்திய கைலாசவாசம் செய்தவர். அவருக்கு புஷ்பதந்தர் என்று பெயர். அவர் பண்ணின ஸ்தோத்திரத்துக்கு சிவ மகிம்ன ஸ்தோத்திரம் என்று பெயர். சிவனின் மகிமையை கூறும் துதி என்று அர்த்தம்.
புனாவுக்கு அப்புறம் கொஞ்சம் வடக்கே போய்விட்டால் போதும், வட இந்தியா முழுக்க பக்தர்கள் என்றால் சிவமஹிம்ன ஸ்தோத்திரம் தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். நான் எத்தனையோ சொல்லியும் புஸ்தகமாகவே அச்சு போட்டும் கொடுத்தும் கூட நம் பக்கங்களில் திருப்பாவை திருவெம்பாவையோ திருமுருகாற்றுப்படையோ விநாயகர் அகவலோ அந்த அளவுக்கு பிரபலமாகவில்லை. அந்த சிவமஹிம்ன ஸ்தோத்திரத்திலேயும் வியாசர் சொன்ன மாதிரி பல மதங்களை பற்றிய பிரஸ்தாவம் வருகிறது. மகாபாரத ஸ்லோகத்தை நினைத்து கொண்டே புஷ்பதந்தர் பாடின மாதிரி இருக்கிறது. த்ரயி சாங்கியம் யோக பசுபதி மதம் வைஷ்ணவம் இதி. த்ரயி என்றால் வேத மதம், அப்புறம் சாங்கியம் யோகம் பசுபதி மதம் என்பதுதான் மற்ற தெய்வங்களை மட்டம் தட்டி சிவனே பெருசு என்கிற பாசுபத மதம். இதே மாதிரி பரதெய்வ நிராகரணம் பண்ணி விஷ்ணு உத்கர்ஷம் சொல்வது வைஷ்ணவம். வியாசர் இதைத்தான் பாஞ்சராத்ராம் என்றார். வியாசரும் சரி புஷ்பதந்தரும் சரி இந்த ஐந்து மதங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவை ஒரே சமுத்திரத்தில் கொண்டு சேர்க்கிற ஐந்து நதிகள் மாதிரி என்று சிறப்பித்தே பேசுகிறார்கள். எங்கள் தெய்வம்தான் உசுத்தி என்கிறவர்களையும் ஒப்புக்கொண்டுதான் பேசியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த மனோபாவம் வேத மதத்துக்கு உகந்ததல்ல என்பதால் இவற்றை வேதத்திலிருந்து வேறாகவே சொல்லியிருக்கிறார்கள். புஷ்பதந்தர் விஷயத்திலே இது ரொம்பவும் ரசமாயிருக்கிறது. ஏனென்றால் அவரே பரம சாம்பவர்தான், சிவமகிமைதான் அவருடைய ஸ்தோத்திரத்தின் விஷயம். ஐந்து மதங்களும் பரமேஸ்வரன் என்கிற ஒரே சமுத்திரத்தில் கலக்கும் நதிகள்தான் என்றே இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தும் பசுபதி மதமான சைவமே நம்முடைய சனாதன தர்மமான வேத மதம் என்று அவர் சொல்லவில்லை. எதையும் தள்ளாததுதான் வேத மதம், எல்லாவற்றையும் கொள்ளுவதுதான் வேத மதம் என்பதால் இப்படி அதை பாசுபதத்துக்கு வேறானதாக சொல்லியிருக்கிறார். மூன்றாம் அவர் ஒரு கவி. மும்மதஸ்தருக்கும் முக்கியஸ்தரான வியாசர் வாக்குக்கு ஒரு மதிப்பு உண்டா என்ற உண்டு என்றால் சைவரான புஷ்பதந்தரே சிவனை மட்டும் சொல்லும் மதத்தை வேதத்துக்கு வேறாக சொல்வதில் ஒரு விசேஷம் உண்டென்றால் எந்த மதத்தையும் சேராமல் எந்த தெய்வத்தையும் பெரிசு சின்னது என்று சொல்லாமல் நடுநிலைமையில் இருந்து பார்க்கிற கவி வாக்குக்கும் ஒரு அலாதி சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கவியின் கருத்தை இங்கே பார்ப்போம். அந்த கவி யார்? நைஷதம் என்கிற நல சரித்திரத்தை எழுதிய ஸ்ரீ ஹர்ஷர். ரொம்பவும் காவிய ரசம் இலக்கிய சுவை நிரம்பிய ஒரு கட்டத்தில் உபமானம் சொல்கிற போது அவரும் ஐந்து மத பிரஸ்தாவம் பண்ணுகிறார். தமயந்திக்கு ஸ்வயம்வரம் நடக்கிறது. அவளுக்கு நலன் மேல்தான் பிரேமை. ஸ்வயம்வரத்துக்கு வந்துள்ள நலனுக்கே மாலை போட வேண்டும் என்பது அவளுடைய உத்தேசம். தமயந்தியின் மேல் இந்திரன் வருணன் அக்னி யமன் ஆகிய நாலு தேவர்களுக்கும் கூட ஆசை. அவள் தங்கள் பத்னியாக வேண்டும் என்று ஆசை. இவளுக்கோ நலனிடம்தான் பிரியம் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்களும் அவர்களின் ஒவ்வொருவரும் தத்ரூபம் நலனை போலவே வேஷம் போட்டுக்கொண்டு வந்துவிட்டார்கள். ஐந்து நலன்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்வயம்வர மண்டபத்திலே. எது நிஜ நலன் என்று தமயந்தி எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இந்த இடத்திலேதான் ஸ்ரீ ஹர்ஷர் ஐந்து மதங்களுக்கு நடுவே சத்தியதரமான அத்வைத்தம் இருக்கிற மாதிரி ஐந்து நலன்களுக்கிடையே இருந்த சத்தியமான நலனை புரிந்து கொள்ள முடியாமல் தமயந்தி திகைத்து நின்றாள் என்கிறார். பஞ்சம கோடி மாத்திரே மதானாம் அத்வைத்த தத்வைவ சத்தியதரேபி லோகஹ. தரம் என்றால் ஒப்பிட்டு உயர்த்தி கூடுகிற கம்பேரிட்டிவ் டிகிரி. மற்ற நாலு மதங்களும் தப்பானவே என்று கவி சொல்லவில்லை. வியாசர் புஷ்பதந்தர் மாதிரி இவரும் அவற்றை சத்தியமானவை என்று ஒப்புக்கொள்கிறார். ஆனாலும் அவற்றோடு ஒப்பிட்டு அவற்றினும் சத்தியத்தில் உயர்ந்தது அத்வைத்தமே என்பதால் சத்தியதர அபி அத்வைத்த என்று அதை சிறப்பித்து சொன்னார். எப்படி நம் ஆச்சாரியால் சத்தியத்திலேயே மூன்று தினசு பிரித்தாரோ அப்படியே ஸ்ரீ ஹர்ஷரும் சாதாரண சத்தியம் உத்தமமான சத்தியம் என்று பிரித்து பாரதத்தில் சொல்லப்பட்ட ஐந்து மதங்களில் மற்ற நாளும் சாதாரண சத்தியம் அத்வைத்தமே உத்தம சத்தியம் என்கிறார். பாரதத்தில் பீஷ்ம வசனத்தில் அத்வைத்தம் என்று இல்லை, வேதாகா என்றுதான் இருக்கிறது.
ஆனாலும் விஷ்ணுதான் தெய்வம், சிவன்தான் தெய்வம் என்று கட்சி கட்டினால் அந்த மதம் வேதத்துக்கு வேறானது என்று அபிப்பிராயம் அங்கு வந்துவிட்டது. புஷ்பதந்திரர் வாக்கிலும் இதே கருத்து வந்திருக்கிறது. அங்கும் த்ரயி என்று வேதத்தை சொல்லியுள்ளதே தவிர அத்வைத்தம் என்று இல்லை. ஆச்சாரியாளுக்கு பிந்தி சைவம் வைஷ்ணவம் என்று ஒன்றை தாழ்த்தி இன்னொன்றை உயர்த்தி சொல்கிற மதங்கள் வந்துவிட்ட நிலையில் அத்வைத்திகளின் ஸ்மார்த்த மதம்தான் எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்கிற பூர்ண வேதமாக ஆகிவிட்டது. அதனால்தான் ஸ்ரீஹர்ஷர் வேத மதம் என்று போடுவதற்கு பதில் அத்வைத்தம் என்றே போட்டுவிட்டார். ஒரு பக்கத்தில் அத்வைத்திகள் சைவர்கள் என்ற தப்பு அபிப்பிராயம் வந்து கொண்டிருந்தாலும் பிற்கால ஆச்சாரியர்கள் அத்வைத்தத்துக்கு மாறான சித்தாந்தங்களை ஏற்படுத்திய நாளாக அத்வைத்தம்தான் பூர்ணமான வேத மதம் என்கிற ஒரு அபிப்பிராயமும் இருந்திருக்கிறது. அத்வைத்துகளுக்கே ஸ்மார்த்தர் என்ற பொதுவான ஆதி பெயர் நீடித்து வந்திருப்பது இதற்கு ஒரு அத்தாட்சிதான். ஸ்மார்த்தர் என்ற வார்த்தைக்கு அத்வைத சித்தாந்தத்தை மேற்கொண்டவர் என்றோ சங்கரரை அனுசரிப்பவர் என்றோ ரூட் மீனிங் இல்லை, அர்த்தம் இல்லை. பூர்ண வைதிகமான தர்மசாஸ்திர ஸ்மிருதிகளை பின்பற்றுவர் என்றுதான் அர்த்தம். இதே மாதிரி சர்மா, சாஸ்திரி முதலான பொது பெயர்களும் முக்கியமாக ஸ்மார்த்தர்களுக்குத்தான் நீடித்திருக்கிறது. ஆச்சாரியால் தோன்றுவதற்கு ரொம்பவும் பூர்வ காலத்திய சாஸ்திரங்களில் இருந்தும் சர்மா என்பதே பிராமணனுடைய ஜாதி பெயர் என்று தெரிகிறது. பிராமணனை சர்மா என்றும் க்ஷத்ரியனை வர்மா என்றும் சொல்வது பிராச்சீனமான வேத மத வழக்கு. ரவிவர்மா என்று சைத்ரிகர் இருந்தார் என்றால் அவர் க்ஷத்ரியர் என்று அர்த்தம். இப்போதும் ஒரு பிராமண பிள்ளைக்கு உபநயனமானால் தனது வேத சாகையையும் சூத்திரத்தையும் கோத்திரத்தையும் சொல்லி அவன் நமஸ்காரம் பண்ணும்போது என்ன சர்மன் என்று கேட்கிறோம். இன்ன சர்மன் என்றே அவன் பெயரை சொல்கிறான். ஐங்கார், மாத்வர் எல்லோருக்கும் இப்படிதான். ஆனாலும் எப்போதும் தன் பேரின் பின்னாடி ஜாதி பெயராக சர்மா போட்டுக்கொள்கிறவன் பெரும்பாலும் அத்வைத்திதான். இது இவன்தான் பூர்ணமாக வேத மதஸ்தன் என்று காட்டுகிறது. சாஸ்திரி என்றால் சாஸ்திரத்தை அனுசரிப்பவன், சாஸ்திரம் என்றால் வேத தர்ம சாஸ்திரங்கள் தான். இந்த பெயரையும் அத்வைத்தியான ஸ்மார்த்தன் தான் போட்டுக்கொள்கிறான். விதிவிலக்காக அபூர்வமாக ஒரு மத்வரோ வைஷ்ணவரோ சர்மா என்று போட்டுக்கொள்ளலாம். ஆனால் டிஎஸ் சர்மா, ரைட் ஆனரபிள் சாஸ்திரி என்கிற மாதிரி பேரை சொன்னாலே அவர்கள் ஸ்மார்த்தர்கள் தான் என்று எடுத்துக்கொள்கிறோம். ஒருத்தர் ராமானுஜ சித்தாந்தத்தை சேர்ந்தவர், அல்லது மத்வ சித்தாந்தத்தை சேர்ந்தவர், அல்லது தமிழ் தேசத்தில் உள்ள சைவ சித்தாந்த மடங்களுக்கு மூல புருஷராக இருக்கப்பட்ட மெய்கண்டாரை சேர்ந்தவர் என்றால் அது ஒருத்தருடைய பிறப்பையும் இந்த வழிகளில் ஒன்றில் அவருக்கு இருக்கிற நம்பிக்கையையும் மட்டும் குறித்த விஷயம் அல்ல. ஐங்காருக்கு பிள்ளையாக பிறந்தவன், ராஜியின் புத்திரன், சைவ மடாலயத்தை சேர்ந்த குடும்பத்தில் பிறந்தவன் என்பதால் மட்டும் ஒருத்தன் அந்த சம்பிரதாயத்தை அனுசரித்தவனாக ஆகிவிட மாட்டான். அந்த கொள்கையை மனமாற ஏற்றுக்கொண்டு நம்புகிறேன் என்றாலும் அந்த சம்பிரதாயக்காரனாக ஆகிவிட மாட்டான். இப்படி நான் சொல்லவில்லை, அந்த சம்பிரதாயங்களை சேர்ந்த ஆச்சாரிய புருஷர்களே சொல்லுவார்கள். ஐங்காராக பிறந்தால் மட்டும் போதாது, விசிஷ்டாத்வைத்தத்தை நம்பினால் மட்டும் போதாது. அப்படி பிறந்த ஒருத்தன் உடம்பிலே சங்கு சக்கரங்களை முத்ராதாரணம் பண்ணி கொள்ள வேண்டும், மகாவிஷ்ணுக்குரிய மந்திரத்தை உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். இப்படி சமாஸ்ரயணம் செய்து கொண்டால்தான் ஒருத்தன் விசிஷ்டாத்வைத்தி ஆகிறான் என்று வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் சொல்வார்கள். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இப்படி ஒருமுறை சமாஸ்ரயணம் செய்து கொண்டால் போதும், மத்வ சித்தாந்தப்படியோ தங்கள் ஆச்சாரியரை பார்க்கிற போதெல்லாம் பஞ்சமுத்ராதாரணம் பண்ணி கொள்ள வேண்டும். இவர்களுக்கும் மந்திரோபதேசம் உண்டு. சைவ சித்தாந்தப்படி சூல இடப்பக்குறிகளை முத்ராதாரணம் செய்து கொள்வது கம்பல்சரி இல்லாவிட்டாலும் பஞ்சாட்சர உபதேசம் நிச்சயம் பெற்றாக வேண்டும். தீகை என்று இதை சொல்வார்கள். தீக்ஷை என்பதன் திரிபே அது. இதர சம்பிரதாயத்திலும் இப்படி ஏதாவது ஒரு சம்ஸ்காரம் செய்யப்பட்டால்தான் ஒருவன் அதை சேர்ந்தவனாக கருதப்படுவான். பிறப்பும் நம்பிக்கையும் மட்டும் ஒருத்தனை வைஷ்ணவனாகவோ மாத்வனாகவோ சைவனாகவோ ஆக்கிவிடாது. அதற்கென்று ஒரு சம்ஸ்காரம் செய்து கொண்டாக வேண்டும். இது அந்தந்த ஆச்சாரியர்களே சொல்வது.
அப்படியானால் நாமம் போட்டுக்கொள்பவர்களிலும் விபூதி இட்டுக் கொள்பவர்களிலும் சமாஸ்ரயணம் முத்ராதாரணம் தீட்சை முதலியன பெறாதவர்களாக பல பேர் இருக்கிறார்களே, இவர்களை என்ன சம்பிரதாயத்துக்காரர் என்று சொல்வது? இவர்கள் எல்லோரும் ஸ்மார்த்தர்கள்தான். இது ரொம்ப பேருக்கு தெரியாத விஷயம். இப்போது ஒருவன் ஹிந்துவாக இருக்கிறான். அவன் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுகிறான். எப்படி மாறுகிறான்? அந்த மதத்து பாதிரி ஞானஸ்தானம் ஞானஸ்நானம் பேப்டிசம் என்று பண்ணி வைக்கிறார். அது பண்ணப்பட்டால்தான் இவன் கிறிஸ்துவனாக கருதப்படுவான். இல்லாவிட்டால் ஹிந்து தானே. இப்படியே சிவத்தீக்கை அல்லது சமாஸ்ரயணம் அல்லது முத்ராதாரணம் செய்யப்பட்டால்தான் ஒருத்தன் சைவ சித்தாந்தியாகவோ ஸ்ரீ வைஷ்ணவனாகவோ மாத்வனாகவோ ஆகிறான். கிறிஸ்துவ மதத்துக்கு போகிறவன் நம் வேத சாஸ்திரங்களை விட்டுவிட்டு போகிறான். அத்வைதம் தவிர மற்ற சித்தாந்தங்களுக்கு போகிறவன் வேத சாஸ்திரங்களையும் வைத்து கொண்டே அந்த சித்தாந்தத்துக்கு போகிறான். இந்த சம்பிரதாயத்து ஆச்சாரியர்களும் வேதங்களையும் ஸ்மிருதிகளையும் பிரமாணமாக ஒப்புக்கொண்டவர்கள்தான். ஆனாலும் அவற்றுக்கும் அதிகமாக சில சடங்குகளை பண்ண சொல்கிறார்கள். அதை பண்ணினால்தான் ஒருத்தன் வைஷ்ணவனாகவோ சைவனாகவோ மாத்வனாகவோ ஆனதாக அர்த்தம். அல்லாது போனால் அவன் ஸ்மார்த்தன் தான், அதாவது சங்கர பகவத் பாதாலை சேர்ந்தவன் தான் என்று சொல்லிவிடலாம். இப்படி சொல்லி நான் ஏகப்பட்ட பேரை என் சம்பிரதாயத்துக்கு வளைத்து கொள்கிறேனா என்ன? அத்வைத்தி என்பவனுக்கு ஏதாவது புது சம்ஸ்காரம் பண்ண வேண்டும் என்று ஆச்சாரியால் சொல்லியிருந்தால் நான் சொல்வது தப்புதான். ஆனால் ஆச்சாரியால் அப்படி சொல்லவே இல்லை. அத்வைத்தி என்ற ஒரு மதஸ்தனை அவர் பிரிக்கவே இல்லை. அனாதிகாலமாக வந்த ஸ்மார்த்த சம்பிரதாயத்தவராகவேதான் பூர்ண வைதீக மதஸ்தராகவேதான் தம்மை அனுசரிப்பவர்களை வைத்து விட்டார். அத்வைத்திக்கு தனி சம்ஸ்காரம் எதுவும் வைக்கவில்லை. ஆகையால் வேறாக புது சம்ஸ்காரமாகாத எல்லோரும் அவரை சேர்ந்தவர்கள்தான். வேதத்தில் இந்த தீட்சை முத்ராதாரணம் சமாஸ்ரயணம் எதுவும் சொல்லியிருக்கவில்லை. நேராக வேதத்தில் அதிகாரம் உள்ள மூன்று வர்ணங்களுக்கு அந்த அதிகாரத்தை பெறும் முன்னர் உபநயனம் பண்ணி காயத்ரி உபதேசம் பண்ண வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறது. பிரம்ம க்ஷத்ர வைசியர்களுக்கு உபநயனம் தான் சொல்லியிருக்கிறது. நாலாவது வர்ணத்துக்கு அதுவும் இல்லை. அதுவும் இல்லாமலே அவனை வேத மதஸ்தனாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆச்சாரியாலும் இதே வழிமுறையைத்தான் வைத்து கொண்டார். புதிதாக எந்த சம்ஸ்காரத்தையும் சொல்லவில்லை. புதிதாக நமக்கென்று ஒன்றுமில்லையே என்று ஸ்மார்த்தர்கள் குறைப்பட்டு கொள்ளவே கூடாது. வேதத்தில் எது சொல்லியிருக்கிறதோ அது நமக்கு போதும். ராமச்சந்திரமூர்த்தியும் கிருஷ்ண பரமாத்மாவும் முத்ராதாரணம் சமாஸ்ரயணம் பண்ணிக்கொண்டதாகவோ சிவ தீட்சை எடுத்துக்கொண்டதாகவோ இராமாயண பாகவதாதிகளில் சொல்லியிருக்கிறதோ இல்லை. அவர்கள் அவதார புருஷர்கள் ஆனதால் அவர்களுக்கு இவை இல்லை என்று அந்த சித்தாந்திகள் சொன்னால் அது வாதத்துக்கு சரியாக வராது. ஏனென்றால் இராமாயணத்திலே ராமர் தம்பிகளோடு கூட வேதாத்தியாயனம் பண்ணினார் என்று சொல்லியிருக்கிறது. உபநயனம் ஆனால்தான் அத்தியாயனம் பண்ண முடியும். அதனால் அவருக்கு உபநயனம் ஆனது தெரிகிறது. இப்படியே பாகவதத்திலும் கிருஷ்ண வசுதேவரும் தேவகியும் காராகிரகத்திலிருந்து விடுதலையாகி வந்தவுடன் உபநயனம் பண்ணினார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்புறம் கிருஷ்ணர் சாதாரண பசங்களைப் போலவே சாந்தீபனி என்ற பிராமணரிடம் குருகுல வாசம் பண்ணி வேதத்தை அத்தியாயனம் பண்ணினதாக இருக்கிறது. அவதார புருஷர்களுக்கு இதெல்லாம் மட்டும் என்னத்துக்கு? நினைத்த மாத்திரத்தில் அவர்களே சகல வேத சாஸ்திரங்களையும் தெரிந்து கொள்ள முடியாதா? ராமர் விஸ்வாமித்ரரிடமிருந்து எதற்காக அஸ்திர சஸ்திர அபியாசம் பலை அதிபலை மந்திரங்கள் முதலானதுகளை கற்க வேண்டும்? ஆகையால் மனுஷ்யர்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பதற்கு வழிகாட்டியாகத்தான் அவர்கள் உபநயனம் செய்து கொண்டு அத்தியாயனம் பண்ணினார்கள் என்று அர்த்தமாகிறது. அவர்கள் பண்ணினதே நமக்கு போதும். வேதத்திலும் அதை அனுசரித்து மகர்ஷிகள் செய்த ஸ்மிருதிகளிலும் இருப்பதற்கு அதிகமாக நமக்கு எதுவும் வேண்டியதில்லை என்று ஸ்ரீ பகவத் பாதால் வைத்துவிட்டார். மற்ற சம்பிரதாய ஆச்சாரியர்கள் வேத சாஸ்திரங்களை ஒப்புக்கொண்டே அதிகப்படி சம்ஸ்காரங்களை வைத்தாலும் அவர்கள் கொள்கை காரணமாக சிவ விஷ்ணு பேதமின்றி வேத சாஸ்திரங்கள் விதித்திருக்கிற அநேக விஷயங்களை அவர்களுடைய சம்பிரதாயக்காரர்கள் விடும்படி இருக்கிறது.
ஆகவே புதிதாக சிலது சேர்ந்தாலும் பழசான சிலது விட்டு போகிறது. நமக்கு ரெண்டும் இல்லை என்று திருப்தியாக இருக்கலாம். அனாதியான சாஸ்திரத்துக்கு அதிகமாக எதுவும் சேர்க்காதே, அதில் இருப்பதை ஒன்றை கூட விட்டும் விடாதே என்று நம் ஆச்சாரியால் வைத்து விட்டார். இருந்ததையேதான் புதிதாக நடுவில் வந்த தோஷங்களை அகற்றிவிட்டு பழைய மூல ரூபப்படி சுத்தமாக்கி வைத்தார். புதிதாக ஒன்றை சொல்ல வரவில்லை, உள்ளதை சரிப்படுத்தி தரத்தான் அவர் வந்தார் என்பது ஒரு புராண வாக்கிலிருந்தும் தெரிகிறது. ஆச்சாரியாலை பரமேஸ்வர அவதாரமாக சொல்கிற புராணங்கள் இதிகாசங்கள் பல இருக்கின்றன. அவற்றில் கூர்ம புராணத்தில் கலியின் கோலாகலம் முற்றிய சமயத்தில் ஈஸ்வரன் தானே அவதாரம் பண்ணி அதர்ம பிரவாகத்தை அடக்கப் போகிறான் என்று சொல்கிற இடத்தில் கரிஷ்யதி அவதாரம் ஸ்வம் சங்கரோ நீல லோகிதஹ ஸ்மார்த்த பிரதிஷ்டார்த்தம் பக்தானாம் ஹிதகாமியா என்று ஸ்லோகம் வருகிறது. ஸ்ரௌத என்றால் ஸ்ருதி என்னும் வேதத்தை அனுசரித்தது என்று அர்த்தம். ஸ்மார்த்த என்றால் அந்த வேதத்தையே ஸ்மரித்து நினைவு குறிப்பாக கொண்டு ரிஷிகள் செய்த தர்மசாஸ்திரம். இந்த வேத தர்மசாஸ்திரத்தை பிரதிஷ்டை செய்வதற்காகவே ஸ்ரௌத ஸ்மார்த்த பிரதிஷ்டார்த்தம் பக்தர்களுக்கு நல்லது செய்கிற ஆசையினால் பக்தானாம் ஹித காமியா நீலகண்டனான சங்கரன் தானே அவதரிக்கிறான். கரிஷ்யத்வதாரம் ஸ்வம் சங்கரோ நீல லோகிதஹ என்று கூர்ம புராண வாக்கு இருக்கிறது. அத்வைத்தத்தை பிரதிஷ்டை பண்ணினார், சண்மதத்தை பிரதிஷ்டை பண்ணினார் என்றெல்லாம் இப்போது நாம் ஆச்சாரியல் என்ற மாத்திரத்தில் எவற்றை முக்கியமாக நினைக்கிறோமோ அந்த இரண்டையும் சொல்லாமல் ஸ்ரௌத ஸ்மார்த்த பிரதிஷ்டையையே இங்கே சொல்லியிருப்பது விசேஷமானது. இப்படியேதான் ஆச்சாரிய வந்தனமாக இருக்கப்பட்ட ஸ்லோகத்திலும் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் என்றுதான் வருகிறது. இங்கேயும் அத்வைத்தம் சண்மதம் இவற்றை பற்றி சொல்லவில்லை. ஆனால் ஆச்சாரியால் வேதத்துக்கும் ஸ்ருதி தர்ம சாஸ்திரங்களுக்கும் ஸ்மிருதி புராணங்களுக்கும் உறைவிடமானவர் என்று சொல்லியிருக்கிறது. வேதத்தில் சொன்னதை விதிகளாக சட்டம் மாதிரி போட்டு கொடுப்பது ஸ்மிருதி என்றால் இவற்றையே கதைகளாக மனசில் ஏற்றுவதுதான் புராணங்களின் லட்சியம். அப்படிப்பட்ட வேதம் ஸ்மிருதி புராணம் மூன்றுக்கும் ஆலயமாக இருப்பவர் ஆச்சாரியார் என்று சொல்லியிருக்கிறது. வேத மதம் ஸ்மார்த்த சம்பிரதாயம் என்று சொல்லிவிட்டாலே போதும், அதுதான் ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லும் அத்வைத்தம். இந்த அத்வைத்தத்திலேயே ஒரு அங்கமாக வருவதுதான் சகல தேவதைகளுக்கிடையும் அபேதத்தை சொல்லும் க்ஷண்மத கருத்து என்பதால் தான் இந்த ஸ்லோகத்திலும் கூர்ம புராணத்திலும் தனியாக அத்வைத்தம் பற்றியும் ஷண்மதம் பற்றியும் சொல்லவில்லை என்று தோன்றுகிறது. அத்வைத்தத்தில் ஷண்மதம் அங்கம்தான். அத்வைத்தத்தை சொன்னால் சண்மதத்தை தனியாக சொல்லக்கூட வேண்டாம். ஏனென்றால் ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுதான் என்கிற போது சண்மத ஏற்பாட்டின் தாற்பயமான சகல தெய்வங்களும் ஒன்றுதான் என்பதும் அதிலேயே உட்கட்டை தானே, இம்ப்ளைட் தானே. சண்மதம் எப்படி அத்வைத்தத்தில் அங்கமோ அப்படியே அத்வைத்தம் ஸ்மார்த்தத்தில் வைதீகத்தில் அடக்கம்தான். வேதத்தில் சகல தத்துவங்களுக்கும் உச்சாணியில் அத்வைத்தத்தை தான் வைத்திருக்கிறது. சகல தெய்வங்களையும் ஒரே பரமாத்மாவாக ஆராதிப்பதுதான் வேதத்தில் நாம் பார்ப்பது. ஆகவேதான் சண்மதம் அத்வைத்தம் எல்லாமே வைதீகத்தை ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை பூரணமாக அனுசரிப்பதன்றி வேறில்லை. அனுசரிப்பது என்ன, அதுவேதான் இது. வைதீக மதம் என்றாலே அத்வைதிகளின் சம்பிரதாயம்தான், அத்வைத்தம் என்றாலே வைதீகம்தான். ஸ்ரீ ஹர்ஷன் இப்படித்தானே நைஷதத்தில் வேதம் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் அத்வைத்தம் என்று சொல்லியிருக்கிறான். ஆகையால் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் சைவ சித்தாந்தம் முதலிய சம்பிரதாயங்களுக்கென்று தனியாக ஏற்பட்ட சம்ஸ்காரத்தை செய்து கொள்ளாத எல்லோரும் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களை சேர்ந்தவர்கள்தான். வேறு சம்பிரதாயத்துக்கு போய்விட்டாலும் கூட அவர்கள் ஆச்சாரியாலை விட்டுவிட்டாலும் ஆச்சாரியால் அவர்களை விட்டுவிட்டதாக ஆகாது. அந்த சித்தாந்தங்களையும் ஒவ்வொரு லெவலில் ஒப்புக்கொள்வதுதான் ஆச்சாரியாலின் சித்தாந்தம். ஆச்சாரியாலின் பரமகுருவான
அதாவது குருவுக்கு குருவான கௌடபாதர் மாண்டோக்கிய உபனிஷத்தா காரிகை என்று செய்திருக்கிறார். காரிகை என்றால் பாஷ்யத்தில் ஒரு வகை. தமிழில் கூட யாப்பருங்கலம் என்று ஒரு புஸ்தகம் உண்டு. அதற்கு விளக்கமாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகத்துக்கு யாப்பருங்கல காரிகை என்று பெயர் வைத்திருக்கிறது. மாண்டோக்கிய காரிகையில் ஒரு இடத்தில் கௌடபாதர் பல சித்தாந்தங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்பட்டு பரஸ்பரம் விரோதித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்முடைய அத்வைத்தமானது அவற்றில் எதனிடமும் விரோத பாவம் பாராட்டவே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். பரஸ்பரம் விருத்தியந்தே தைரியம் ந விருத்தியதே. இந்த விரோதமில்லாத மனோபாவம் ஐக்கிய உணர்ச்சி சமரசம்தான் நமக்கு ஆச்சாரியால் தந்திருக்கிற வழி. இதை நாம் எண்ணாலும் பின்பற்றி வர வேண்டும். வேதமும் ஸ்மிருதிகளும் அப்புறம் ஆச்சாரியாலும் வகுத்து கொடுத்த மாதிரி காரியங்களிலும் அந்த காரியங்களுக்கு ஏற்ற ஆச்சாரங்களிலும் நாம் பிரிந்திருந்தாலும் மனசால் மட்டும் ஒருத்தருக்கொருத்தர் கொஞ்சம் கூட பிரிந்திராமல் எல்லோரும் ஆச்சாரியாலின் குழந்தைகளாகவே அன்போடு ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். இந்த அனுகிரகத்தையும் பண்ணும்படி ஆச்சாரியாலேயே பிரார்த்தனை பண்ணுவோம்.